இப்போ நீங்கள் மேலே பார்த்துட்டு இருக்கிறது இங்கிலீஷ் செகண்ட் பேப்பர். செகண்ட் பேப்பரில் குறிப்பாக லேட் ப்ளூமர்ஸுக்கு எப்படி நம்ம வந்து அவங்கள கொண்டு வரலாம், பாஸ் பண்ண வைக்கிறது எப்படி அட்லீஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இதில் டார்கெட் வந்து 65 மார்க்ஸ். நம்மளுக்கு இதில் டார்கெட் இந்த 65 மார்க்ஸ் என்னெந்த கொஷினை ப்ரிப்பேர் பண்ணால் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஷின் நம்பர் நான் இங்கே கொடுத்துருக்குறேன். கொஷின் நம்பர் 5, 7, 8, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19. மொத்தம் பார்த்தீங்கன்னா 2, 4, 6, 8, 10, 12, 12, 5, 60 மார்க். இந்த 8வது கொஷனுக்கு மட்டும் 10 மார்க்ன்றதால மொத்தம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 65 மார்க் எப்படி எடுக்க வைக்கலாம் அப்படின்றதா நம்மளுக்கு இப்போ உண்டான கேள்வி. சரிங்க சார், எப்படி எடுக்க வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு கொஷின் நம்பர் 5 நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். 5 செலக்ட் பண்ணுறோம். ஒரு பேரா கொடுத்துருவாங்க, கீழே ஒரு 5 கொஸ்டின் இருக்கும். இப்போ நீங்கள் இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் பேப்பரில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் பேப்பரில் கொஸ்டின் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 51, 10 மார்க் அதுக்கு. இந்த 10 மார்க்கை நம்ம என்ன பண்ணுவோம், ஆக்சுவலாக கீழே கொஸ்டினை படிப்போம். படிச்சுட்டு கொஸ்டினில் மொதல் இருக்கிற ஒரு 2-3 வார்த்தையை விட்டுட்டு மீதி வார்த்தையை எடுத்துன்னு போயிட்டு மேலே பேராகிறப்பில் தேடுவோம். தேடி அந்த கிடைச்ச அந்த லைனை கேபிட்டல் லெட்டர்ல இருந்து அந்த லைன் எங்கே ஃபுல் ஸ்டாப்ல முடியுதோ அது வரைக்கும் எடுத்து எழுதுவோம். இதுதான் நம்ம வழக்கமாக ஸ்லோ லேனர்ஸ்க்கு நம்ம வழங்கக்கூடிய டிப்ஸ். சார், இதை எடுத்துன்னு போயிட்டு ஒரு ஆவரேஜ் அபோவ் ஆவரேஜ் பையனுக்கோ ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ அந்த டிப்ஸ் நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடாது. இது வந்து ஒன்லி ஃபார் லேட் ப்ளூமர்ஸ். சரி, அதையே இங்கே இங்கிலீஷ் ஃபஸ்ட் பேப்பரில் நம்ம என்ன செஞ்சோமோ அதையே நம்ம என்ன பண்ணுங்க, இங்கிலீஷ் செகண்ட் பேப்பரில் கொஷின் நம்பர் 5க்கு நம்ம பண்ணுவோம். மேலே இருக்கிற பேராவை ஒரு முறை நல்லா படிச்சிட சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு, ஏன்னா கீழே இருக்கிற கொஷினுக்கு உண்டான ஆன்சர் மேலே இருக்கே, அதனால் அவனை நல்லா படிக்க சொல்லுங்க. சரி ஓகே, படிச்சிட்டான். படிச்சுட்டு இங்கே கொஷின் நம்பர் 51 என்ன பண்ணுமோ அதை சேம் அப்படியே இங்கே பண்ண சொல்லுங்கள். கொஷின் நம்பர் 5ல பண்ண சொல்லுங்கள். பண்ணானா கீழே இருக்கிற கொஷின் இருக்கிற வார்த்தையை தேடி மேலே கண்டுபிடிச்சி கேபிட்டலில் இருந்து ஃபுல் ஸ்டாப் வரைக்கும் எடுத்து எழுத சொல்லுங்கள். ஒரு சில கொஷினுக்கான ஆன்சர் வந்து கண்டிப்பாக இங்கிலீஷ் செகண்ட் பேப்பரில் இருக்கவே இருக்காது, ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஓனாக எழுதுகிற மாதிரி ஒரு சில கொஷின்ஸ் கேட்குறாங்க. அப்போ வந்து பையனை நம்மளை வந்து ஓனாக எழுத தெரிஞ்சால் அவையும் ஃபெயில் ஆகிறான். என்ன சார் பண்ணலாம், ஃபஸ்ட்டு எழுதின ஆன்சரை போக எழுதாத ஆன்சர் எந்தெந்த லைன் இருக்கோ அந்த லைனை எடுத்து அதுக்கு எழுத சொல்லுங்கள். இது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்க சார், அது கூட எங்களால் பண்ண முடியல, பையனால் பண்ண முடியல, அப்போ என்ன பண்ணலாம், குட், மொதல் 2 லைன் மொதல் கொஷனுக்கும், அடுத்த 2 லைன் அடுத்த கொஷனுக்கும், அடுத்த 2 லைன் அடுத்த கொஷனுக்கும், அடுத்த 2 லைன் அடுத்த கொஷனுக்கும், மீதி இருக்கிற லைன் அடுத்த கொஷனுக்கும் எழுதுங்க. கண்டிப்பாக 3 மார்க் நம்ம இதில் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட், அதை ஞாபகம் வச்சுங்க. ஒரு பையன் எத்தனை முறை இந்த கொஷனை இந்த மாதிரி எழுதி பழகிறானோ அது அவனுக்கு நல்ல பலனை கொடுக்கும். சரியான ப்ராக்டிஸ் அவன் பண்ணலைன்னா கண்டிப்பாக அவனால் கரெக்டான மார்க்கை எடுக்க முடியாது. அதையும் நீங்கள் என்ன பண்ணணும், ஞாபகத்தில் வச்சுக்கணும். சரி ரைட்டு. சரிங்க சார், அடுத்து நம்ம என்ன கொஷின் சொன்னோம், அடுத்து நம்ம சொன்ன கொஷின் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 7. என்ன சார், எப்போ பார்த்தாலும் சாம் கேட்டுறான், சாம் பேராகிராஃப் கேட்டுடுறான், ரொம்ப ஈஸி. எங்கள் பசங்களாம் ஒரு 6 லைன் மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கிறாங்க, எழுதிடுவாங்க அப்படின்னா வெரி குட். எங்கள் பசங்க கூட அந்த 6 லைன் மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கிறாங்க. எப்படியாச்சும் என்ன பண்ணிடுறாங்க, பசங்க எழுதிடுறாங்க. நான் இன்னும் கூட ஒன்று சொல்லுவேன், இந்த கொஷின் நம்பர் 7 வந்ததுன்னா அவன் எது வேணால் கேட்டால் போகிறான், 3 கொஷின் கேட்பான் இல்லைங்களா, அதில் எது வேணால் அவங்க கேட்கட்டும், அது நீ 7 போட்டு ஆப்ஷன் கூட எழுத தேவையில்ல அப்படி நம்ம சொல்லக்கூடாது. இன்கேஸ், ஏன்னா அந்த பையனுக்கு ஏவா பிஏ சிஏ சாம்னே தெரியல, நம்ம பையன்தான், நம்ம பண்ண ஃபால்ட்டு 6வதுலேருந்து 8வது வரைக்கும் நம்ம பண்ண ஃபால்ட்டு, சரியாக பண்ணலை, இங்கே வந்து நம்மளால் படிக்க வைக்க முடியல, கஷ்டமாக இருக்குது, பாஸ் கொடுக்கணும். சரி ஓகே, 7 போட்டு சாம் எழுதி வச்சிரு, நீ இன்கேஸ் 5 மார்க் 30 வரனா அந்த இடத்துல ஒரு 4 மார்க்கோ 3 மார்க்கோ போட்டு எங்கன்னா 1, 2 போட்டு உனக்கு ஒரு 35 மார்க் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவேன். அவனும் எழுதுறான், ஓரளவுக்கு வருது. பட் இன்கேஸ் நம்ம என்ன பண்ணலாம்னா, கொஷின் நம்பர் 7 பேராகிராஃப் கொஷின் இல்லைங்களா, அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா பையனை ஒரு டைம் தயவுசெய்து கொஷின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 5,
கொஸ்டின் நம்பர் 6 மைண்ட் மேப். கொஸ்டின் நம்பர் 8, இந்த கொஸ்டினெல்லாம் ஒரு முறை எடுத்து பாடுறா. ஏன்னா இந்த கொஸ்டின்லாம் எங்கேருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொஸ்டின் எல்லாமே நம்ம புக்கில் ஸ்டோரியிலேருந்து ஒரு ஒரு பேராகிராஃப் தான் எடுத்து கொடுப்பாங்க. இதில் 1, 5, 6 கண்டிப்பாக ஸ்டோரி பேராகிராஃப் தான், சப்ளிமெண்ட்ரி ரீடர் பேராகிராஃப் தான். இந்த 8 ஒரு சில டைமில் ஸ்டோரியில் வரும், ஒரு சில டைமில் வராது. இருந்தாலும் 8 ஒரு சில டைமில் வருகின்ற காரணத்தால் இதில் நம்ம என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம். சரி ஓகே, அப்போ இதை பார்க்குறான் பையன். இன்கேஸ் இந்த 7வது கொஷினில் கேட்ட, ஏபிசியில் கேட்ட ஏதாவது ஒரு ஒரு கொஷினோட ஆன்சர் இந்த பேராகிராஃபில் 1லையோ 5லையோ 6லையோ அல்லது 8லையோ இருந்துச்சுன்னா, அதை அப்படியே எடுத்து அந்த பையனை கொஷின் நம்பர் 7 போட்டு அங்கே அழகாக பேரா பேராவை அழகாக கேப் போட்டு எழுத சொல்லுங்கள். ஒரு பக்கம் அழகாக அந்த இருக்கிறத எழுதி கட்டம் கட்ட சொல்லுங்கள். தலைப்பு முத அந்த வார்த்தையை எடுத்து தலைப்பாக கட்டம் கட்ட சொல்லுங்கள். இப்படி கட்டிட்டானா கண்டிப்பாக பையனுக்கு 3 அல்லது 4 மார்க் கண்டிப்பாக இந்த இடத்துல என்ன பண்ணுது அவனுக்கு கிடைக்குது. இப்படி கண்டுபிடிக்க தெரிலனா அவனுக்கு வேறு வழியே இல்லை, அவன் வழக்கம் போல் நம்ம சாமுக்கு வந்துட வேண்டியதுதான். சாம் பேராகிராஃபு ஒரு 6 லைன் எழுதி வச்சுருங்க. கண்டிப்பாக அவனுக்கு இந்த 3 to 4 அந்த மார்க்ஸில் 1 கண்டிப்பாக கிடைக்கும். சரி ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிற முக்கியமான கொஷின்ஸ் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு ஒன்றும் இல்லை, கொஷின் நம்பர் 8 தான் அது. எப்படி சார் 8? ஆமாம், ஏன்னா 8க்கு நம்ம கிடைக்கக்கூடிய ஒரு கொஷினை போல் வேறு எதுலேயும் நம்மளுக்கு வந்து கிடைக்காது. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான கொஷின்ஸ் அந்த கொஷின் நம்பர் 8. சரி வாங்க கொஷின் நம்பர் 8க்கு போகணும். கொஷின் நம்பர் 8, வெறும் தலைப்பை தப்பு இல்லாமல் எழுதினா போதும், 10 மார்க் கொடுத்துட்றாங்க. நாம் அப்படி தான் கொடுக்குறோம். ஆனால் ஆக்சுவலாக லைன் பை லைனாக பார்க்கணும். தெர் இஸ் நோ கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ், இதெல்லாம் இருக்கக்கூடாது. இருந்தால் அதுக்கு மார்க் குறைக்கணும். பட் லைன்ஸை நாமளே ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்றதுனால மேக்ஸிமம் பையன் அதை எடுத்து எழுதிடுறான். அதனால் மிஸ்டேக்ஸ் 90% இருக்கிறது இல்லை. அதனால் நம்ம 10 மார்க் கொடுத்துட்றோம். சரி வாங்க இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பையனுக்கு கொடுக்குற டிப்ஸை நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணால் அந்த 10க்கு 10 எடுக்க வைக்கலாம். பையனுக்கு மேலே கொஸ்டின்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மேக் நோட்ஸ் அப்படின்னு தான் இருக்கும். பையனுக்கு மேக் நோட்ஸ், அப்ப அதுல இருக்கிற நோட்ஸ்ன்றதே எடுத்து எழுதி இது போல ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிடல் லெட்டரா போட சொல்லுங்க. இது கூட நிறைய பையன் தப்பு பண்றான். கேபிடல் லெட்டரா போட சொல்லிட்டு 2 லைன் பார்டர் காட்ட சொல்லுங்க, அழகா இருக்கும். நோட்ஸ் எழுதிட்டு ஒரு 2 வார்த்தைக்கு ஒரு வார்த்தை விட்டு ஒரு கோடு இடையில ஐபோன் போட சொல்லுங்க. பையன்கிட்ட இவ்வளோ நம்ம சொல்ல முடியாது, எந்த வார்த்தை விடுறது எந்த வார்த்தையை விடக்கூடாது அப்படின்னு பையன்கிட்ட நம்ம தெளிவாக சொன்னால் கூட அவனுக்கு எது விடுறது எது விடக்கூடாதுன்னு அவனுக்கு வந்து தெரியல. அப்போ என்ன பண்ணலாம் சார் அப்படின்னா, 2 எழுத்து வார்த்தை 3 எழுத்து வார்த்தை ஒரு எழுத்துல ஏதாவது இருந்தாலும் இந்த வார்த்தைகளை இந்த நோட்ஸ்ல மட்டும் விட்டுட்டு 2 பெரிய பெரிய வார்த்தையா எழுதி ஐபோன் போட்டு எழுதி நோட்ஸை கம்ப்ளீட் பண்ணு. இப்போ உனக்கு கொடுத்துருக்க பேராகிராஃப் வந்து 10 லைன் இருந்துச்சுன்னா, நீ நோட்ஸ்ல சென்டர்ல ஒரு லைனை விட்டுரு. எங்க விடணும், ஃபர்ஸ்ட்லயும் விடக்கூடாது லாஸ்ட்லயும் விடக்கூடாது, சென்டர்ல ஒரு கேபிட்டல் லெட்டர்ல இருந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வரைக்கும் ஒரு லைனை நோட்ஸ்லயே நீ விட்டுடலாம். எப்போ உனக்கு கொடுத்துருக்கிற பேராகிராஃபோட லைனை கவுண்ட் பண்ணுங்க, 10 இருந்ததுன்னா. 10க்கு மேலே 13, 14, 15 இருந்துச்சுன்னா, 10க்கு மேலே எத்தனை லைன் இருக்கும், 13 இருக்குன்னா 3 லைன் இருக்கும். அந்த 3 லைனை சென்டரில் விட்டுருங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல சென்டரில் விட்டுட்டு மீதியை மட்டும் இது போல நீங்கள் என்ன பண்ணணும், எழுதி முடிக்கணும். சரி நோட்ஸ் முடிஞ்சிச்சிங்க சார், அடுத்து என்ன பண்ணணும், அடுத்து அவன் பண்ண வேண்டியது சம்மரி. சம்மரியோட ஸ்பெல்லிங்கும் அங்கேயே இருக்கும். அப்போ சம்மரியை ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டரில் போட்டு SUMMARY சம்மரின்னு எழுதி 2 கோடு கட்ட சொல்லுங்க. அதுக்கு கீழேயே ரஃப் காப்பின்னு எழுதணும், RUGHCOPY. நம்ம பையன் இதை எழுதுறதுலேயே ஏகப்பட்ட தப்பு பண்ணுவான், பயங்கர தப்பு பண்ணுவான். இந்த ரஃப் காப்பி காப்பின்னு இங்கே கரெக்டாக எழுதுவான், ஃபேர் காப்பியில் இந்த காப்பி தப்பாக தான் எழுதியிருப்பான். இங்கே பார்த்து அதை கரெக்ட் பண்ணணுன்ற எண்ணம் கூட அவனுக்கு இருக்காது. பட் ஓகே என்ன பண்ணுறது, அவன் அப்படி தான் பண்ணுவான். ஆனால் நாம் வந்து அவனை
எதுவும் பண்ணக்கூடாது, ஏன்னா நம்ம பையன். சரி, இப்போ ரஃப் காஃபி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எங்கள் சார் ஒருத்தர், நல்ல திறமையானவர் சார் ஒருத்தர் ஐடியா சொன்னார். அவரும் ஒரு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தான் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. இந்த ரஃப்பை பையன் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு ரெண்டை மட்டும் பாருங்கள். ஃபஸ்ட்டு ரெண்டு என்ன இருக்குது? ஆர் ஓன்னு இருக்குங்களா? இந்த ஆர் ஓ, ஆர் ஓ வாட்டர்னு ஞாபகம் வச்சுங்க. இந்த ஆர் ஓ வாட்டரை யூ குடிச்சா, யூனா யார்? நீ. இந்த ஆர் ஓ வாட்டரை நீ குடிச்சா ஜிஹெச்சுக்கு போகணும், இதை மனசில் காப்பி பண்ணு. இப்போ பையன்கிட்ட இப்படி சொல்லி பாருங்க, ஆர்ஓ வாட்டரை யூ குடிச்சா, நீ குடிச்சா ஜிஹெச்சுக்கு தான் அட்மிட் ஆகணும், இதை மனசில் காப்பி பண்ணு. பையன் எழுதும் போது யோசிப்பான், ஆர்ஓ வாட்டரை யூ குடிச்சா ஜிஹெச்சுக்கு போகணும், இதை காப்பி பண்ணு. ஞாபகம் வந்துடும் பையனுக்கு. ஓகே, இப்போ ரஃப் காஃபியில் என்ன பண்ணலாம்? இங்கே ஐஃபன் விட்டு விட்டு எழுதணும் இல்லையா? இதை ஐஃபனை எடுத்துட்டு இப்போ மறுபடியும் பேராகிராஃபில் பார்த்து, இங்கே ஏற்கனவே நோட்ஸில் ஒரு லைன் விட்டுட்டு எழுதியிருப்பீங்க, இன்னொரு லைனை விட்டுட்டு மீதியை எடுத்து இங்கே அப்படியே எழுத சொல்லுங்கள். இங்கே கோடு கீடு எதுவும் போடாமல், அதாவது ஐஃபன் விடாமல் அழகாக பேராகிராஃபில் எழுதி முடிக்க சொல்லுங்கள். சரி ஓகேங்க சார், இதை எழுதி முடிச்சிட்டோம், வேறு என்ன பண்ணலாம்? அதுக்கடுத்து வழக்கம் போல் நம்மளுக்கு இங்கே ஒரு விஷயத்தை நம்ம கண்டிப்பாக கவனிக்கணும். இப்போல்லாம் நோட்ஸு, ரஃப் காஃபி, ஃபேர் காஃபி மூணுத்துக்குமே தலைப்பு கட்ட சொல்கிறாங்க. தலைப்பை இது போல் கட்டம் போட்டு கட்டத்துக்குள்ளே என்ன பண்ணுங்கள், மூணுத்துக்கும் நோட்ஸுக்கு சம்மரிக்கு சென்ட்ரலில் என்ன பண்ணுங்கள், இது போல் தலைப்பு கட்டுங்க. தலைப்பு என்ன சார் அதெல்லாம்? முதல் லைன்லேயே அல்லது மொதல் ரெண்டு லைனுக்குள்ளேயே ஒரு நவுன் ஏதாவது ஒன்று, இப்போ பார்த்தீங்கன்னா ஹியூகின் இருக்குங்களா, அதை எடுத்து அப்படியே உள்ள ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டரில் போட்டு தான் எழுதணும். அதே தலைப்பை எல்லாத்துக்கும் கட்டலாம், தப்பு இல்லை. அடுத்து ஃபேர் காப்பிக்கு நீங்கள் என்ன பண்ணணும், இதே தலைப்பை கட்டிடணும், இப்படி கட்டணும். சரி வாங்க ஃபேர் காப்பிக்கு போகலாம். இப்போ ஃபேர் காப்பி, சரிங்க சார் என்ன பண்ணலாம் ஃபேர் காப்பியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேர் காப்பிக்கு ஸ்பெல்லிங் ஃபஸ்ட்டு அவனை மைண்டில் ஏற்றுங்க. ஃபேர் காப்பி FAIR ஒரு 10 முறை டெய்லியும் வெறும் தலைப்பை மட்டும் எழுத சொல்லுங்கள், வேறு ஒன்றும் வேணும். அவன் உள்ள கருத்தெல்லாம் எழுதுவானு, வெறும் தலைப்பை மட்டும் எழுத சொல்லுங்கள். இப்போ மேலே என்ன தலைப்பு கட்டியிருந்தோம் நோட்ஸுக்கு சம்மருக்கு, நம்ம ஹியூகின் கட்டியிருந்தோம்னா அதை இங்கேயும் என்ன பண்ண சொல்லுங்கள், தலைப்பை கட்டி ஒரு கட்டம் கட்ட சொல்லுங்கள், கட்டம் கட்ட சொல்லுங்கள். இது ப்ரெசன்டேஷனில் இதெல்லாம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம ஸ்லோவில் என்ன இருப்பாங்க, இப்படி கட்டம் கட்டி எழுதணும்னு வச்சிங்களா, பார்க்குறவங்க சரிப்பா 9 மார்க் 8 மார்க் போட வேண்டியவங்க 10 மார்க்கே போட்டுட்டு போயிடாங்க. சரி ரைட்டு, ஃபேர் காப்பி இதுக்கு எப்படி ஞாபகம் வச்சுங்களா, ஏரில் போனால் இஃப்னு சவுண்டு வரும், ஏரில் போனால் இஃப்னு சவுண்டு வரும். அப்போ ஃபேர் இதை காப்பி மனசில் காப்பி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிடுவோம். இப்போ பாருங்கள், ரஃப் காஃபியில் ஒரு லைன் விட்டுட்டு எழுதியிருப்பீங்க. இப்போ நோட்ஸில் ஏறக்குறைய 9 லைன் இருக்கும், ரஃப் காஃபியில் ஒரு லைன் விட்டுட்டு எழுதியிருப்பாங்க, 8 லைன் அல்லது 7 லைன் இருக்கும். அந்த ரஃப் காஃபியில் இருக்கிறத அப்படியே பார்த்து இடையில மறுபடியும் கேபிட்டல் எழுதுறது ஃபுல் ஸ்டாப் வரைக்கும் ஒரு லைன் விட்டுட்டு ஒரு 6 அல்லது 5 லைன் இங்கே எழுதுங்க. எப்பயுமே ஃபர்ஸ்ட் லைன் ஆரம்பிக்கும் போது மார்ஜின் விட்டு கொஞ்சம் கேப் விட்டு ஆரம்பிங்க, அடுத்த லைன்லாம் மார்ஜின்லேருந்து ஆரம்பிங்க. அழகாக லெஜிபிளாக நீட்டாக அழகாக 5 லைன் எழுதி முடிச்சிடுங்க. எப்பயுமே லைனை ஃபர்ஸ்ட்லையும் லாஸ்ட்லையும் விடக்கூடாது, சென்டரில் தான் நீ என்ன பண்ண, லைனை விடுறது அந்த சென்டரில் விடலாம். அப்போ தான் அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு கடினமாக இருக்கும், அவங்களுக்கு தெரியாமல் எங்கே விடுவோம்னு பட்டு இருந்தாலும். ஓகே, இப்படி எழுதிட்டு கீழே கண்டிப்பாக ஒரு பாக்ஸ் கட்டுங்க. நிறைய பேர் பாக்ஸ் கட்ட தேவைன்றாங்க, ஒரு சில பேர் அதை எதிர்பார்க்குறாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, மேக்ஸிமம் எதிர்பார்க்குறாங்க எதிர்பார்க்கல நம்மளுக்கு உண்டான வேலையை நம்ம செஞ்சிடும். 10 மார்க் இல்லைங்களா, இதை எழுதி முடிச்சுட்டு கீழே வேர்ட்ஸ், சாரி ஒரு நிமிஷம், வேர்ட்ஸ்னு எழுதணும், வேர்ட்ஸ் இன் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற பேசேஜில் எவ்வளோ இருக்கு, பேசேஜ் இந்த பேசேஜின்ற ஸ்பெல்லிங்கும் நம்மளுக்கு அந்த கொஸ்டின்லேயே இருக்கும். அவங்க எவ்வளோ கொடுத்துருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் 115 போடுங்க. மறுபடியும் மேலே இருக்கிறத அப்படியே பார்த்து கீழே எழுதுங்க, வேர்ட்ஸ் இன். நம்மளுக்கு ஃபேர் காப்பி தான் நம்ம ஃபைனல் பண்ணது, அந்த ஃபேர் காப்பி அப்படியே போடுங்க. அங்கே இருக்கிற ஸ்பெல்லிங்கை பார்த்து அப்படியே போடுங்க, போட்டுட்டு வெறும் 50 போடுங்க. ஏன்னா நம்மளோட ரேஷியோவே வந்து கொடுத்துருக்கிற பேராகிராஃப் 3 பங்கு இருக்குன்னா நாம் எழுதுறது 3/1 பங்கு வரணும். அப்போ பேராகிராஃப் வைஸே பார்த்தீங்கன்னா நோட்ஸு 3 பங்கு இருக்கணும், ரஃப் காஃபி 2 பங்கு இருக்கணும், ஃபேர் காப்பி 1 பங்கு இருக்கணும். இந்த ரேஷியோவில் இருந்தால் தான்
உங்களுக்கு அந்த 10க்கு 10 மார்க் கிடைக்கும். அதை ஞாபகத்தில் வச்சுங்க. இப்போ கீழே இன்னொன்று கூட நீங்கள் சேர்க்கலாம், டாபிக் அப்படின்னு எழுதிட்டு இங்கே என்ன டாபிக் எழுதுனீங்களோ அதை தூக்கி அப்படியே இங்கே எழுதிடுங்க. ஹியூகி இப்படி எழுதிட்டு நீங்கள் எழுதின இந்த பாக்ஸையும் ஒரு கட்டம் அழகாக ரெண்டு பென்சிலில் ரெண்டு கோடு அழகாக இப்படி கட்டிடுங்க. கட்டினீங்கன்னா பார்க்கறதுக்கு இதுவும் அழகா இருக்கு. பார்ப்பாங்க, மேலே இருந்து கீழே வரைக்கும் பார்ப்பாங்க. பார்த்துட்டு உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, பார்ப்பாங்க நல்லா இருக்கா, ஓகே குட், என்னென்ன இருக்குன்னு பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நோட்ஸ் இருக்கும், வெரி குட், 8வது கொஸ்டினா நோட்ஸ் இருக்கு, சூப்பர். அப்போ நோட்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஒரு டிக்கு, நோட்ஸும் ஒரு டிக்கு, அவ்வளோதான். ஐஃபோன் போட்டு எழுதிக்கிறியா, குட். அடுத்து சம்மரி ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கா, குட். அடுத்து ரஃப் காஃபி ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கா, இதுக்கும் தலைப்பு கொடுத்துருக்கியா, வெரி குட். அடுத்து ஃபேர் காப்பி எங்கே இருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க. ஃபேர் காப்பி எங்கே இருக்கு, நாம் எழுதி வச்சுக்கிறது தான் இருக்குது. அப்போ ஃபேர் காப்பி இதோ இருக்கு. அப்போ ஃபேர் காப்பி ஒரு டிக், தலைப்பு இருக்கா ஒரு டிக், உள்ள மூணில் ஒரு பங்கு இங்கே இருக்கா, ரைட், டாபிக் எழுதிருக்கியா, ரைட், 10க்கு 10, வெரி குட், முடிச்சிடுறாங்க. அப்போ நம்ம பையன் ஸ்லோ லேனர் 10க்கு 10 இதில் எடுத்துட்டாலே பேப்பர் திருத்துறவங்களுக்கு பையன் மேலே ஒரு கான்ஃபிடென்ட் வரும், பையனை எப்படியாச்சும் பாஸ் பண்ணி வச்சுடணும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டு பையன் மேலே நம்மளுக்கு கண்டிப்பாக வரும். சரி ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிற கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா 8 முடிச்சிட்டோம். கொஷின் நம்பர் 10, இந்த 10ல் என்ன சார் அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கு சார். இந்த 10ஐயும் நாம் என்ன பண்ணலாம்னா எளிமையாக பையனுக்கு வந்து மார்க் எடுக்க வைக்கலாம். கொடுத்துருக்கிற கேரக்டர் ஒரு சுச்சுவேஷன் கொடுத்து பிட்வீன் அப்படின்ற ஒரு வார்த்தை கொடுத்துட்டு அந்த வார்த்தைக்கு அடுத்து தான் யார் ரெண்டு பேருக்குள்ள டயலாக் இருக்குன்னு கண்டுபிடிக்க சொல்லுங்க. அப்போ பையனை பிட்வீன்ன்ற வார்த்தை கொஷனில் எங்கே இருக்குன்னு தேட சொல்லுங்கள். தேடிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேர் இருப்பாங்கடா, உதாரணத்துக்கு ஹெட் மாஸ்டர் ஸ்டூடெண்ட், கிளாஸ் டீச்சர் ஸ்டூடெண்ட், மேனேஜர் ஒரு கஸ்டமர், செல்லர் பையர் அப்படி இருக்கும். அதில் யார் சின்னவங்களோ அவங்கள முதல்ல போடு, பெரியவங்கள பின்னாடி போடு. உதாரணத்துக்கு ஹெட் மாஸ்டர் ஸ்டூடெண்ட் அப்படின்னு இருக்குன்னா ஃபஸ்ட்டு யாரை போடணும், நீங்கள் ஸ்டூடெண்ட்டை போடணும். ஸ்டூடெண்ட்டை எடுத்து அழகாக அங்கே இருக்கிற ஸ்பெல்லிங்கை பார்த்து இப்படி எழுதிக்கோ. அடுத்து யார் இருக்காங்க, ஹெட் மாஸ்டர், ஹெட் மாஸ்டர் தூக்கி கீழே எழுதிக்கோ. நம்ம பையன் எச்சம்னு போடுவான், அந்த கொஞ்சம் அவாய்ட் பண்ண பாருங்கள். இப்படி எழுதிட்டு பையனுக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த ரெண்டு பேரையும் இந்த பிட்வீனுக்கு அப்புறம் இருக்கிற அந்த பேரை கண்டுபிடிச்சி இங்கே எழுதுறது தான். மீதி அவன் எத்தனை டைலாக் வந்தாலும் அவனோட ஆன்சர் ஒன்றே ஒன்று தான், அவனை வழக்கம் போல இப்படியே ஆரம்பிக்க சொல்லுங்க. மே ஐ கம் இன், இதில் கூட நம்ம பையன் டவுட் வரும், அங்கே சார் இருக்காரா மேடம் இருக்காரான்னு தெரியாது. அதனால் மே ஐ கம் இன்னோட முடிச்சுங்க, எதுவும் போட தேவையில்ல. அப்போ அங்கே எஸ் கம் இன் கீழே போட சொல்லுங்க. மேலேயே கம்மின்ற வார்த்தை இதோ இருக்குது, அதை எடுத்து அப்படியே கீழே போட சொல்லுங்க. அடுத்து அடுத்த ரெண்டு, நான் அடுத்த ரெண்டு எழுதலை, அப்படி அப்படியே போயிடலாம். எஸ்சி ஹெச்ன்னு போட்டுக்கலாம். ஆனால் பசங்களை எழுத சொல்லுங்கள், நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது பசங்களை எழுத சொல்லுங்கள் டீச்சர்ஸ். சரிங்க, இப்போ பாருங்கள், ஸ்டூடெண்ட்டு மே கம்மின் எஸ் கம்மின்னு அவன் சொல்லிடுறான். அதுக்கடுத்து வழக்கமாக அந்த எந்த சிச்சுவேஷன் பாருங்கள், அதுக்கு ஒரு விஷ் பண்ணுங்கள், குட் மார்னிங். இந்த குட் மார்னிங் வழக்கமாக வருஷம் போகிறான்னு சொல்கிறான் நம்ம பையன், ஆனால் இந்த மார்னிங்கில் பண்ணுவோம் பாருங்கள் தப்பு, அவ்வளோ அழகாக பண்ணுவான் நம்ம பையன். அதனால் இந்த மார்னிங் கரெக்டாக எழுதுறாங்களா ஒரு டைம் பார்த்துங்க. ஒரு செட் முடிஞ்சிச்சு, மறுபடியும் ஸ்டூடெண்ட்டு ஹெச்எம் இப்போ குட் மார்னிங் குட் மார்னிங் வச்சிட்டாங்க. சும்மா நம்மளுக்கு தெரிஞ்ச சார் இருக்காங்கன்னு வச்சிங்களா, ஹவ் ஆர் யூ ஒன்று கேட்க சொல்லுங்கள். அது யாராக வேணால் இருந்துட்டு போகட்டும், நம்ம பையன் பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு தப்பு இல்லாமல் ஒரு டயலாக் எழுதணும், ஹவ் ஆர் யூ, ஐ எம் ஃபைன் அவர் சொல்கிற மாதிரி எழுதிங்க. இப்போ இந்த செட்டு பார்த்தீங்கன்னா இதுலேயே 3 செட்டு வந்துச்சு. நம்ம பையனுக்கு ஒரு 6 செட்டு தப்பு இல்லாமல் எழுதுனா ஒரு 3 மார்க்கு பையனுக்கு கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு இது போல் தப்பு இல்லாமல் ஒரு செட்டை எழுத வைக்கிறோம். சரி, இப்போ இதனோட கண்டினியூட்டி அப்படியே அடுத்த நம்ம சிலையில் நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். சரி ரைட்டு, இப்போ என்ன பண்ணலாம் பாருங்கள், அவ்வாரியும் ஐ எம் ஃபைன் போட்டாங்க, மறுபடியும் ஸ்டூடெண்ட்டு, மறுபடியும் ஹெச்எம். சும்மா பையனை கேட்க சொல்லுங்க, ஹவ் யூ ஈட்டன் சார், டயலாக் பெருசாக இருக்கே சார், ஒரு 10 முறை பையன் எழுத ஆரம்பிச்சிட்டானா அதுக்கப்புறம் எது தானாக வரும், சாரை எஸ் போட சொல்லுங்க. இப்போ மறுபடியும் ஒரு ஸ்டூடெண்ட்டு ஒரு எச்எம்ஓ போட சொல்லுங்க. இப்போ தான் பையனுக்கு ஒரு முக்கியமான வேலை, 2 டேஷ் போட சொல்லுங்க.
இதில் கொஸ்டின்லேயே ஒரு சுச்சுவேஷன் கொடுத்துருப்பாங்க, ரைட் ஏ டயலாக் பிட்வீன் ஹெட் மாஸ்டர் அண்ட் ஸ்டூடெண்ட் அபவுட் ஆஸ்கிங் த போனோஃபைட் சர்டிஃபிகேட் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் அப்படின்னு இருக்கும். அதில் அந்த கொஸ்டினில் லாஸ்ட்டாக இருக்கிறத எடுத்து அப்படியே இங்கே எழுதி சொல்லுங்க, போனோஃபைடு. இதை பையங்க நிறைய சொல்லுங்க. அடுத்துக்கிறவங்கக்கிட்ட ஓகேன்னு மட்டும் போட சொல்லுங்க, வேற ஒன்றும் வேணாம். மறுபடியும் ஸ்டூடெண்ட்டு ஹெச்எம்ஏ இதை போட்டு ஸ்டூடெண்ட்டை தேங்க்யூ சொல்ல சொல்லுங்க, தேங்க்யூ போட சொல்லுங்க. ஹெச்எம் கிட்ட வெல்கம் போட சொல்லுங்க. முடிஞ்சது. பையனை பாருங்க, இங்கே ஒரு மூணு செட்டு, அங்கே ஒரு மூணு செட்டு, ஆறு செட்டு எழுதிட்டு இருப்பான். மூணு மார்க்கு கன்ஃபார்ம் பையனுக்கு விழும். நம்ம ஸ்லோ லேர்னர் பையனோட டார்கெட் 65 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், ஆனால் மூணு நாள்னு சொல்லு வரீங்களே சார்? எஸ் சார். ஆனால் டார்கெட்டில் 45 மார்க்குக்கு மேலே அவன் கண்டிப்பாக ரீச் பண்ணுவான். இப்போ மீதி மார்க்கு நம்ம ஃபஸ்ட் பேப்பரில் எடுக்க வைக்கிறோம். ரெண்டும் சேர்ந்து 40 வந்தானாலே அவன் பாஸ். 65 ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் அவன் 45 வருவான். அப்போ 100 ஃபிக்ஸ் பண்ணிடலாமா சார்? அதை ஃபிக்ஸ் பண்ணால் இந்த டிப்ஸ் எல்லாம் இவனுக்கு ஏன் சார் நம்ம சொல்ல போகிறோம்? ஸோ இந்த 10th கொஸ்டினை இந்த ப்ராக்டிஸ், இந்த செட்டை மட்டும் ப்ராக்டிஸ் சொல்லுங்கள். ரெண்டு பேரை கண்டுபிடிச்சிட்டு மீதி எது வந்தாலும் அவனுக்கு சேம் டயலாக் தான். இந்த டேஷில் மட்டும் கொஷினில் கீழே இருக்கிறத கண்டுபிடிச்சி எழுதி சொல்லுங்கள். அதுதான் நம்ம பண்ண வேண்டியது. சரி ஓகே, வாங்க நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா அடுத்த கொஷினுக்கு போயிடலாம். கொஷின் நம்பர் 10 பார்த்துட்டோம் நம்ம. இப்போ நம்ம அடுத்து பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 11. கொஷின் நம்பர் 11 என்னங்க சார் பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கும் கொஞ்சம் நம்மக்கிட்ட ஐடியாஸ் இருக்குது. என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் நம்பர் 11 இதுலேயும் பார்த்தீங்கன்னா லெட்டர் வந்து டியர்னு ஆரம்பிக்கும் இல்லை சார்னு ஆரம்பிக்கும். டியர்னு ஆரம்பித்தா பையனை கண்ண மூடின்னு இதை போட சொல்லுங்க. கண்ண மூணு எப்படி சார் போடுவான் அப்படின்னு நீங்கள் கேட்குறதெல்லாம் எனக்கு தெரியுது, இருந்தாலும் போட சொல்லுங்க. ஹவ் ஆர் யூ? ஐ ஆம் ஃபைன். இந்த செட்டை பையன் வந்து ஏற்கனவே கொஸ்டின் நம்பர் 10 எழுதி ப்ராக்டிஸ் ஆயிருப்பான், அதனால் இங்கே எளிமையாக இந்த டைலாக் போட்டுருவான். அதுக்கப்புறம் ஹவ் இஸ்ன்னு போட்டுட்டு ஒருத்தர் ஒருத்தராக அவங்க ஃபேமிலியில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கேட்க சொல்லுங்க. ஒரு 4-5 பேரை ஹவ் இஸ் ஃபாதர். ஃபாதர் கூட கஷ்டம் அவனுக்கு, டேட் DAD போடுங்க. ஹவ் இஸ் மம். எல்லாத்துக்கும் கொஸ்டின் மார்க் போட்டு சொல்லுங்க. இப்படி ஒவ்வொருத்தரையும் கேட்க சொல்லுங்க. நம்மளுக்கு தேவை ஒரு 3 லைன் எழுதணும். ஹவ் இஸ் அங்கிள், ஹவ் இஸ் ஆன்டி, ஒரு 3 லைன். இன்னும் கேட்டனா கூட போகலாம், ஹவ் இஸ் பெட் அனிமல், ஹவ் இஸ் பிரதர் அண்ட் சிஸ்டர், ஹவ் இஸ் மை கசின் எழுதிட்டே போகலாம், ஹவ் இஸ் கிராண்ட்பா, ஹவ் இஸ் கிராண்ட்மா எழுதிட்டே போகலாம். இது போல் ஒரு 4 லைன் 3 லைன் பையன் எழுதுறதுக்கு அப்புறம் கொஸ்டின்லேயே மேலே பார்த்தீங்கன்னா டாக்டர் கமலா வாண்ட்ஸ் டு ரைட் ஏ லெட்டர் ஆஸ்கிங் பர்மிஷன் அபவுட் டேக்கிங் லீவ் ஃப்ரம் சம்திங் சம்திங் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த ஐஎன்ஜி வார்த்தை ஒன்று இருக்கும் கொஷினில். இந்த ஐஎன்ஜி வார்த்தை எங்கே இருக்குது? ஃபர்ஸ்ட் லைனில் கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கும். இதுக்கு அந்தாண்ட இருந்து பார்த்தீங்கன்னா நாம் பையனை எடுத்து எழுத சொல்லுவாங்க. இதுக்கு இந்தாண்ட இருந்து ஃபுல் ஸ்டாப் எங்கே முடியுது? லாஸ்ட்டு ஃபுல் ஸ்டாப்பில், லாஸ்ட்டு ஃபுல் ஸ்டாப்புக்கு முன்னாடி ஒரு ஃபுல் ஸ்டாப் முடிஞ்சிடும். அந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு ஒரு இதுவும் இருக்கும். என்னென்ன இருக்குன்னா, ஷீ இஸ் நாட் ஏபிள் டு கண்டினியூ ஹேர் லெட்டர், ஸோ யூ கண்டினியூ இல்லை யூ கம்ப்ளீட் இட்டுன்னு அங்கே முடிச்சிருப்பாங்க. அப்போ அந்த யூ கம்ப்ளீட் இட்டுக்கு முன்னாடி வரைக்கும் பையனை எடுத்து என்ன பண்ண சொல்லுங்கள்? இந்த இடத்துல எழுத சொல்லுங்கள். அவன் எழுதும் போது ஒரே ஒரு விஷயந்தான் பண்ணணும். அவன் கவனிக்க வேண்டியது இந்த இடத்துல ப்ரொனவுன் ஏதாவது இருந்ததுன்னா நாம் எழுதுகிற இடத்துல ஐயனும், அதாவது ஃபர்ஸ்ட் பர்சனாக இருந்தால் ஐயனும், தேர்ட் பர்சனாக இருந்தால் மையனும் மாற்ற சொல்லுங்க. என்ன சார் ஐ மைய? ஆமாம், இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது ஐ வாண்ட் அப்படின்னு போட்டாங்க, அப்படியே எடுத்து சொல்லுங்க. உதாரணத்துக்கு அங்கே இஸ்ஸோ ஹெரோ இருக்குது, அந்த மாதிரி இங்கே கொஷினில் இருந்ததுன்னா அதுக்கு பதிலாக அங்கே மை போட்டு எழுத சொல்லுங்க. எழுதி ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு சொல்லுங்க. மீதி கொஷினில் தேங்க்யூ அதெல்லாம் கொஸ்டின்லேயே இருக்கும், அதை அப்படியே எடுத்து எழுதிட்டு அட்ரஸ் வரைக்கும் எழுத சொல்லுங்கள். ஒரு 4 லைன் தப்பு இல்லாமல் எழுதிட்டா கண்டிப்பாக இதுலேயும் நம்ம பையன் ஈஸியாக 3 மார்க் எடுத்துருவோம் சார். இதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிங்க சார், இப்போ டியர்னு வந்ததால் இப்படி சொல்லிட்டீங்க சார். இன்கேஸ் இப்போ லெட்டர் ஆரம்பிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா சார்னு ஆரம்பிக்குது,
என்ன ஆரம்பிக்குது, சார்னு ஆரம்பிக்குது. அப்ப எப்படி சார் எழுதுறது? க்வெஸ்சன் நம்பர் 11ல சார்னு ஆரம்பிக்குது. வெரி சிம்பிள், இங்க சார்னு ஆரம்பிச்சா உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க, இல்ல அங்க லெட்டர்ல யார் பேர் கொடுத்துக்கலாம் பாருங்க, அந்த பேரை தூக்கி போடுங்க. மை நேம் இஸ், மை நேம் இஸ் ராம்ஜி. நம்ம ஊர் பேர்லாம் ஒவ்வொன்றா தெரு பேர்லேருந்து ஊர் பேர்லேருந்து போட்டுனே போங்க. ஐஎம், அவன் எதுக்குன்னா கேட்டால் போகிறான், ஸ்லோவில் என்ன நம்ம பையனுக்கு இப்படியே போடுங்க. ஐ எம் ஸ்டடிங் இன், ஒரு ப்ளஸ் டூ அப்படி எது, டென்த்து ஏதோ ஒன்று போடுங்க. டென்த்து, டென்த்து ஸ்டாட். ஐ எம் லிவிங் இன், இதே போல் ஐ எம் ஐ எம் போட்டு எழுதினாங்க. I am living in Thanipadi. நம்ம இது பேர்லாம் எழுதுங்க, பிளாக் பேர்லாம். தண்டராம் பட்டு டிகே, திருவண்ணாமலை டிடி. இப்படி எழுதிட்டு வந்தீங்கன்னா ஒரு மூணு லைன் வந்துடும். சேம் அதான் சார்னு வந்துச்சுன்னா உங்களை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. சாரும் வர லெட்டருக்குலாம் சேம் இதே தான். இது ஒரு பத்து முறை எழுதுவாங்க பையனை, எழுதிடுவான். டியர்னு வந்துச்சுன்னா ஹவ் இஸ் ஹவிஸ்னு ஒரு பத்து முறை அந்த பேர்லாம் போட்டு எழுதுவாங்க, கண்டிப்பாக எழுதிடுவான். அதுக்கப்புறம் வழக்கம் போல் கொஸ்டின்ல நான் சொன்னீங்களா, ஐஎன்ஜி வார்த்தைக்கு அப்புறம் இருக்கிறதுலேருந்து அந்த லாஸ்ட் ஃபுல் ஸ்டாப்புக்கு முன்னாடி ஃபுல் ஸ்டாப் வரைக்கும் இருக்கிறத எடுத்து எழுதணும். கண்டிப்பாக ப்ரொனவுனை ஐயனும் மையனும் மாற்றி எழுதணும். இப்படி எழுதி இங்கே முடிச்சிருங்க. அப்புறம் வழக்கம் போல் தேங்க்யூ, இது க்வெஸ்சன்லேயே இருக்கும், அதை பார்த்து அப்படியே எழுதுங்க. கண்டிப்பாக இங்கேயும் உங்களுக்கு ஈஸியாக மூணு மார்க் நம்ம பையனுக்கு ஈஸியாக கிடைக்கும். இப்போ இந்த க்வெஸ்சன்லாம் நீங்கள் பையனுக்கு வீடியோவை அப்படியே எடுத்து யூடியூப்பில் இருக்கும், என்டா இன்ஃபோ சேனல் யூடியூப்பில் இருக்கும், நீங்கள் அதை வீடியோவை அப்படியே டவுன்லோட் பண்ணி பையனுக்கு போட்டு காமிங்க. போட்டு காமிச்சிங்கன்னா பையனுக்கு வந்து ரொம்ப ஆர்வப்படுவான். உடனே உடனே அவன் இதை ஒரு ரெண்டு மூணு டைம் பார்க்கும்போது அவனுக்கு கையில் எழுதியிருக்கோம் நாங்கள் மேனுவலாக. ஆனால் தான் ஏன்னா பிரிண்டட் மெட்டீரியலை பார்த்து பார்த்து அவனுக்கு போர் அடிச்சிருக்கோம். நம்ம எக்கச்சக்கமாக போட்டு ஜெராக்ஸ் போட்டு கொடுத்துருக்கோம், நம்ம வேலையாக தானே, நம்மளை விடுறதில்ல மேல் அதிகாரிங்க. சரி ஓகே, நம்மளும் போட்டு உயிரை கொடுத்து போராடுவோம். சரி பிரிண்டடை விட அவனுக்கு ஹேண்ட் மூவ்மெண்ட்டு பார்க்கும்போது அவனுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். சரி ஓகேங்க சார், க்வெஸ்சன் நம்பர் 11 முடிஞ்சது. அடுத்து நம்ம பார்க்க போகிற க்வெஸ்சன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா க்வெஸ்டின் நம்பர் 12. இதெல்லாம் லட்டு சாப்பிட காசு கூலியான்ற மாதிரி, இதை கரும்பு தின்ற கூலியான்ற மாதிரி இந்த படம்லாம் நம்மளுக்கு. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்குறாங்க, 12 ஏபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு கொடுத்துட்டு அது கொடுப்பாங்க. பையனுக்கு எது படம் வரைகிற ஈஸியான க்வெஸ்சனாக இருக்குன்னு பாருங்கள். அந்த க்வெஸ்சனை பசங்க நீங்கள் சூஸ் பண்ணணும், அதை நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ கலர்ஃபுல் டாய்ஸ் அப்படின்னு இருக்கும், பொம்மை கடை, சில்க் சாரீஸ், புடவை கடை, ஃபர்னிச்சர்ஸ், ஏதாவது மரச்சாமான்கள், பெஞ்சு சேரு அப்படின்னு இருக்கும். ஃபுட்டு அவைலபிள்னா ஹோட்டலு, கம்ப்யூட்டர் ஷாப்பு, மொபைல் ஷாப்பு, கார், மெக்கானிக் அப்படின்னு வருது. அப்பார்ட்மெண்ட்டெல்லாம் வருது. அந்த அப்பார்ட்மெண்ட்னா அடுக்குமாடி குடியிருப்பு மாதிரி, டூரிஸ்ட்னா ஒரு டூர் போகிற வேன் மாதிரி, அப்புறம் மெக்கானிக் ஷாப் டூ வீலர், அது போல் ஏதாவது ஒன்று போட்டு நீங்கள் அந்த படம் போடணும். கண்டிப்பாக அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு எளிமையாக பார்த்தோன்னே 5 மார்க். நிறைய பேர் நிறைய விதம் சொல்கிறாங்க, ஆனால் நாங்கள் பேப்பர் தேர்த்து ஒரு 6-7 வருஷம் அந்த பேப்பர்ஸை பார்க்கும்போது எங்களை ரொம்ப அட்ராக்ட் பண்ணது இந்த மாடல். இந்த மாடல் பையனும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ஈஸியாக பண்ணுவான். பென்சில்லே பண்ண சொல்லுங்கள், வேறு எதுவும் பண்ணாங்கன்னா பென்சிலில் எப்படி பண்ணலாம். சரி ஃபஸ்ட்டு வந்து பையன் என்ன பண்ண சொல்லுங்கள், ஒரு அவுட்லைன் போட சொல்லுங்கள். எப்படி பேப்பரை லேண்ட்ஸ்கேப் மாடலில் அதாவது அதை நீட் ஒருத்தரை திருப்பிக்க சொல்லுங்கள். இதுக்கு மட்டும் க்வெஸ்சன் நம்பரில் 12 ஏவா பிஏ போட சொல்லுங்கள், அதுக்கப்புறம் ஒரு கோடு போட சொல்லுங்கள். அழகாக 2 கோடு போட சொல்லுங்கள். போட்டுட்டு அதுக்கு நேராக கீழே 2 கோடு போட சொல்லுங்கள் பையனை, சென்ட்ரா. இப்போ என்ன பண்ணுங்கள், இதுக்கு ரெண்டுத்துக்கும் சென்ட்ரா இங்கே ஒரு புள்ளி வைங்க, இது ரெண்டுத்துக்கும் சென்ட்ரா இங்கே ஒரு புள்ளி வைங்க. புள்ளி வச்சுட்டு இது ரெண்டுத்தையும் எனக்கு சொல்லுங்கள். ரொம்ப நீட்டாக போச்சுன்னா அசிங்கமாக இருக்கும், நல்லா இருக்காது. ஆனால் கொஞ்சம் கிட்டியாக வச்சு இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணுங்கள் பையனை எனக்கு சொல்லுங்கள். ஸ்கேல் வச்சு போட சொல்லுங்கள். நான் இங்கே அப்படியே மேனுவலாக போடுறதால கொஞ்சம் லைட்டாக அது பார்க்குறதுக்கு நல்லா இல்லாத போல தெரியும். ஆனால் இப்படி போட்டிங்கன்னா இந்த சைடை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிங்க, இப்படி நேராக போட்டு இப்படி போட்டுருங்க, நல்லாயிருக்கும். இப்போ படம் ஃபுல்லாக நல்லாயிருக்கும். இப்போ எடுத்தோடனே இந்த சென்டராக பார்த்து இப்படி ஒரு கட்டம் ரெட்டை கோடு கட்ட சொல்லுங்கள். இதில் அந்த ஃபஸ்ட்டு 7Bலையும் எதை எழுத போகிறீங்களோ அதில் முதல் இருக்கிற வார்த்தையை அப்படி, இப்போ கலர்ஃபுல் டாய்ஸ் அப்படின்னா டாய்ஸ்ன்னு எழுத சொல்லுங்கள் இந்த இடத்துல.
இதுதான் தலைப்பு. அப்புறம் இந்த இடத்துல ரெண்டு கோடு அடிக்க சொல்லுங்க. இதில் அந்த மேலே அட்ரஸ் கொடுத்துருந்தா அட்ரஸ் செய்ய சொல்லுங்க. எல்லாம் பையன் பேர் என்னவோ அதை போட்டு அவங்க செல் ஒரு நம்பர் போட்டாங்க, போதும், வேற எதுவும் தேவையில்லை. அதுக்கப்புறம் மீதி என்னென்ன சார் பண்ணலாம், நம்ம வந்து தோரணம்லாம் கட்டலாம், டிசைன் கட்டலாம். இல்லை இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல ஒரு டிசைன், இந்த இடத்துல ஒரு டிசைன், இப்படி போட்டு ஒரு மாலை தொங்குற மாதிரி. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஆஃப் மட்டும் எழுதத்துக்கத்துங்க. இந்த கொஷினில் இருக்கிற வார்த்தையை எடுத்து இங்கே எழுதுங்க. உதாரணத்துக்கு கலர், இப்படி சைடு சைடு எழுதுங்க. டாய்ஸ், இங்கே வந்து 12%, அவன் எத்தனை பர்சன்டேஜ் கொடுத்துருக்கணும் அது. இங்கே வந்து ஃபெஸ்டிவல் ஆஃபர், அவன் என்ன கொடுத்துருக்கானோ அதை அப்படியே எழுத்து எழுதிட்டு கிளவுட் மாதிரி கட்ட சொல்லுங்க. இந்த இடத்த படத்துக்கு யூஸ் பண்ணுங்க. இப்ப டாய்ஸ் போது ஒரு பொம்மை போடுங்க. எவ்வளவு ஒரு பொம்மை போடுங்க, கீழே ஒரு குட்டியா ஒரு பொம்மை, ஏதாவது ஒரு பொம்மை இப்படி போட்டுருங்க. போட்டுட்டு இவ பாருங்க, நீங்க பண்ண வேண்டிய வேலை இவ்வளவுதான். ஒரு அவுட்லைனுக்கு ஒரு மார்க்கு, தலைப்புக்கும் இதுக்கும் ஒரு, அந்த அட்ரஸ் பார்க்கும் ஒரு மார்க்கு, கிளவுடுக்கு ஒரு மார்க்கு, இந்த பொம்மைக்கு ஒரு மார்க்கு. இப்போ பேக்ட்ராப், அப்படியே பேக்ட்ராப்பை பென்சிலில் பட்டியாக போட்டு பேக்ட்ராப்பை மட்டும் கலர் தீட்ட சொல்லுங்க பையனை. பேக்ட்ராப்பை அப்படியே அழகாக பென்சிலில் பேக்ட்ராப்பை கலர் தீட்ட சொல்லுங்க. அது தீட்டும் போது பார்த்தீங்கன்னா பையன் அப்படியே பென்சிலில் படுக்க போட்டு இப்படி தீட்டினானா நல்லா அழகாக இருக்கும். இப்போ தீட்டும் போது பாருங்க, அந்த கிளவுடுக்குள்ளேயும் தலைப்புக்குள்ளேயும் எங்கேயுமே கலர் அடிக்க வேணாம்னு சொல்லுங்க. பையனை வெறுமனே அந்த பேக்ட்ராப்பில் காலியாக இருக்கிற இடத்த மட்டும் படத்துக்குள்ளே கூட அடிக்கணும்னு சொல்லுங்கள். அதெல்லாம் பென்சிலில் நல்லா டார்க்காக போடுற சொல்லுங்கள். மீதி இருக்கிற இந்த இடத்த மட்டும் இதை மட்டும் கரெக்டாக அடி பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு பையன் வெளியே வந்து பார்த்தோம்னா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. டிக் பண்ணி கண்டிப்பாக 5 out of 5 இப்போ கண்டிப்பாக வாங்கலாம். இதை பென்சில் வச்சு ஷார்ப் பண்ணி போடும் போது இன்னும் நல்லாயிருக்கும். இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் நம்ம நீட்டி இருந்தோம்னா அந்த டிசைனோட அழகு நல்லா இருக்கும். இங்க இப்படி ஒன்னு போட்டுட்டு இந்த கேப்ல இந்த டிசைன் போட்டோம்னா இன்னும் நல்லா இருக்கும். இங்க இன்னொரு மாலை தொங்கலாம் நம்ம, புரியுதுங்களா? ஓகே, அப்ப க்வெஸ்சன் நம்பர் 12 பையன் பிராக்டிஸ் தான். பிராக்டிஸ் பண்ண பண்ண இது எங்க பையன் எல்லாருமே எடுக்கிறான், உங்க பையன் கூட நிறைய எடுத்துட்டு இருப்பான். இந்த மாடல் பண்ணுங்க, ஏன்னா 5 மார்க் உண்டானதான் நம்ம வெறும் கட்டம் கட்டி 5% ஆஃபர் அட்ரஸ் எழுதுறா, அதில் வந்து கண்டிப்பாக 3 மார்க் மேலே போட மாட்டாங்க. ஆனால் இது போல் போட்டிங்கன்னா கண்டிப்பாக 5 மார்க் போடுவாங்க. மனசே வராது அவங்களுக்கு மார்க் குறைக்கிறதுக்கு இந்த இடத்துல, அதை ஞாபகம் வச்சுங்க. சரி, க்வெஸ்சன் நம்பர் 12 ஓகே. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா க்வெஸ்சன் நம்பர் 13 நம்ம பார்க்க போகிறோம். க்வெஸ்சன் நம்பர் 13 ஒரு 5 லைன் கொடுத்துருவாங்க. பையன்கிட்ட நல்லா சொல்கிறேங்க. ஃபஸ்ட்டு அந்த க்வெஸ்சன் நம்பர் போட்டு சொல்லுங்க. 1, 2, 3, 4, 5 போட்டு சொல்லுங்க. போட்டுக்கிட்டு பையனை அங்கே எது வேணால் இருந்துட்டு போகணும். ஃபஸ்ட்டு ஒரு நியூஸ் பேப்பர் பேரை அங்கே போட்டு சொல்லுங்கள். INN போட்டு இன் ஹிந்து நியூஸ் ஒரு கமா போட்டு சொல்லிட்டு அங்கே கொடுத்துக்கிற சென்டென்ஸை அப்படியே எடுத்து சொல்லணும். நம்ம பையனை லாஸ்ட்டாக முடிக்கும் போது ஆன் போட்டு ஏதாவது ஒரு டே, ஆன் மண்டே. அடுத்து ரெண்டாவது இன்னொரு நியூஸ் பேப்பர் In Z News டெலிவிஷன் கூட போகலாம். கொடுத்துக்கிறத அப்படியே எழுதி கடைசியாக ஆன் ஒரு ஈஸியாகிற மண்டே கொடுத்து, இது போல் 3 லெட்டரில் வர மாதிரியே பையனுக்கு சொல்லுங்கள். மண்டே கொடுத்து ஒரு ஃப்ரைடே. இதை பையன் நல்லா இங்கே கொஞ்சம் தள்ளி ஆரம்பித்தானா இங்கே முடிச்சுட்டு அடுத்த லைன் வரும்போது 1 லைன் 1 லைன் வரும், அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு லைன் இடையில கேப் விட்டு எழுத சொல்லுங்கள். ஏன்னா இதுக்கும் 5 மார்க்ன்றதால பையனை ஒரு லைன் கேப் விட்டு எழுத சொல்லுங்கள். ஒரு லைன் எழுதி இது வரைக்கும் முடிஞ்சு அடுத்த லைனில் இதை மடக்கி எழுத சொல்லுங்கள். 1-2 லைன் இருக்கும், அடுத்து 1 லைன் கேப் விட்டு அடுத்த லைனில் ஆரம்பிக்க சொல்லுங்கள். இப்போ இன் ஜி நியூஸ் ஆன் ஃப்ரைடே வந்துச்சு. அடுத்து இன்னும் ஒரு நியூஸ், ஏதாவது ஒரு ஒரு டிவி சேனல் நியூஸ் கூட என்ன பண்ணலாம், நீங்கள் போகலாம். இன் நியூஸ் செவன் இப்படி போடுங்க. நியூஸ் செவன் இங்கிலீஷ் தமிழ் ஓடுறதுலிங்க. அது கொடுத்துக்கிறது அப்படியே எழுதி ஆன் சண்டே.
இது மூணு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா போதும், எந்த பக்கமும் எந்த பக்கமும். அடுத்து நாளுக்கு இதையே எடுத்து அப்படியே சொல்லலாம் நீங்கள். இன் ஹிந்து நியூஸ் அப்படியே நாலாவது கொடுத்துருக்கிற சென்டென்ஸ் தான் இதை வந்து சென்டென்ஸ் எழுதிட போகிறாங்க, அதை மட்டும் யோசிங்க. நாலாவது கொஸ்டின் என்ன அந்த சென்டென்ஸ் எழுதி மறுபடியும் ஆன் மண்டியாகவே இங்கே போகலாம். நான் போச்சு MONDAY இங்கே சரியாக தெரியல, அதுக்கு இங்கே எழுதியிருக்கேன். திரும்ப அஞ்சாவதுக்கு ரெண்டுக்கு நீங்கள் என்ன எழுதுனீங்களோ அதையே போகலாம். இன் ஜி நியூஸ் எழுதிட்டு அஞ்சாவது சென்டென்ஸ் என்ன கொடுத்துருக்கோம் அதை போட்டு ஆன் போட்டு மறுபடியும் அங்கே இருக்கிற ஃப்ரைடேவை அப்படியே தூக்கி எழுதலாம். இது ஒன்றரை லைன் ஒன்றரை லைனா, இங்கே ஃபர்ஸ்ட் லைன் ஆரம்பிக்கும் போது இங்கேருந்து ஒன்று இதுக்கு நேராக போட்டு ஆரம்பிச்சிங்கன்னா அங்கே ஒன்றரை லைன் ஒன்றரை லைன் வரும். பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஃபுல் பேஜ் கவர் ஆகும். ஒன்று விட்டு ஒரு லைன் எழுதும்போது கண்டிப்பாக அஞ்சு மார்க் நம்மளுக்கு விழாது. ஏன்னா இதில் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுற வேலை வந்து குறைவு, ஷார்ட்கட் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோன்னு அவங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக தப்பு இல்லாமல் நீட்டாக எழுதியிருந்தோம்னா நாலு மார்க் விழும், மூணு மார்க்கு குறையவே குறையாது. நான் போச்சுங்க, இது கொஸ்டின் நம்பர் 13. சரி ஓகே வாங்க, இப்போ நம்ம கொஸ்டின் நம்பர் 14 போகலாம். 14 என்னென்ன டிப்ஸ் நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்ணலாம். 14 ரொம்ப ஒரு பெக்யூலரான கொஸ்டின்னே நம்ம சொல்லலாம். 14 என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா, ஆமாம் அதில் அவ்வளோ வேலை இருக்குது, படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம பையன் வந்து அதை பண்ணணும். இதுலேயும் ஒரு அஞ்சு கொஸ்டின் இருக்கும், கொஸ்டின் வந்து மாற்றி மாற்றியும் வரும். ஒரு சில டைமில் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கூட ஒன்று கேட்குறாங்க. சரி டிப்ஸை மட்டும் இங்கே சொல்கிறேன், கொஷினை பையனை படிக்க சொல்லுங்கள். படிக்கிறதுக்கு முன்னாடி பையன் பார் கிராப் கொடுத்துருக்காங்களா, பை சார்ட் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பையனை பார்க்க சொல்லுங்கள். பார்த்துட்டு படத்தை ஒரு முறை நல்லா ஊற்று பார்த்துக்க சொல்லுங்கள். ஒரு சில டைம் படத்துக்கு மேலேயோ கீழே தலைப்பு கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துக்க சொல்லுங்கள். பார்த்துக்கிட்டு கொஷினை பார்க்க சொல்லுங்கள். கொஷினில் வழக்கமானது தான் மேக்ஸிமம் இல்லைன்னா ஹையஸ்ட். இந்த வார்த்தை இருந்துச்சுன்னா இருக்கிறதுலேயே அதிகமான வேல்யூ எதுன்னு பார்க்க சொல்லுங்கள், அதை எடுத்து எழுத சொல்லுங்கள். அதே போல் லோயஸ்ட் அப்படி இல்லைன்னா மினிமம், இப்படி இருந்துச்சுன்னா இருக்கிறதுலே குறைவானது எதுவோ அதை எடுத்து எழுத சொல்லுங்கள். இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம், இந்த மேக்ஸிமம் லோயஸ்ட்லேருந்து ஒரு க்வெஸ்சன் கண்டிப்பாக வந்துடும். அடுத்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு ஒன்று வருது. இப்போ இதுக்கு நம்ம பையன் என்ன பண்றோம், என்ன வேல்யூட்டிக்கு எழுதுறான் அப்படி எழுதக்கூடாது. சரினா ட்ரூன்னு எழுதணும், இல்லைன்னா ஃபால்ஸ்னு எழுதணும். அதுலேயும் மேக்ஸிமம் ட்ரூ தான் அதிகமாக வருது, அதை எழுத சொல்லுங்க. பையனை படித்து பார்க்க மாட்டான் பையன், மேக்ஸிமம் ட்ரூ வரும் எழுத சொல்லுங்க. சரி அதுக்கடுத்து டிஃப்ரெண்ட்னு கொஸ்டின்ல இருந்துச்சுன்னா இதுக்கு அடுத்து ரெண்டு வேல்யூ வரும், இந்த ரெண்டு வேல்யூவை பெரிய வேல்யூல இருந்து சின்ன வேல்யூவை கழிக்க சொல்லுங்க. கழிச்சிட்டு கீழே ஆப்ஷனை செக் பண்ண சொல்லுங்கள், ஒன்று கரெக்டாக இருக்கும். இதுதான் மேக்ஸிமம் நம்மளுக்கு வரக்கூடிய வித்தியாசங்கள். ஆடுன்னு வரலாம் ஒரு சில டைமில், அப்போ இதுக்கு அடுத்து இருக்கிற ரெண்டு வேல்யூவை கூட்ட சொல்லுங்கள், ரெண்டு வேல்யூவை கூட்டிட்டு கீழே பார்க்க சொல்லுங்கள். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சேம் அப்படின்லாம் ஈக்குவல் அப்படின்னு வரும். அப்போ இங்கே கொடுத்துருக்கிற ரெண்டு வேல்யூ, இங்கேயும் ரெண்டு வேல்யூ இருக்கும், அந்த ரெண்டு வேல்யூ ஒன்று கூட்ட சொல்லுவாங்க இல்லை இங்கேயும் கூட்ட சொல்லுவாங்க, இல்லை இங்கே கழிக்க சொல்லுவாங்க இல்லை இங்கேயும் கழிக்க சொல்லுவாங்க. கழிச்சுட்டு பாருங்கள் சேமாக மேலே படத்துலேயே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கேயே அஞ்சு இங்கேயே அஞ்சு இருக்கும். அந்த ரெண்டு வேல்யூ எது, இல்லை பாஞ்சு பாஞ்சு பத்து பத்துன்னு, அந்த ரெண்டு வேல்யூ எதுன்னு கீழே ஆன்சரில் ABCDல செக் பண்ணுங்கள் இருக்கும், அதை எடுத்து எழுதுங்க. இதில் தப்பு பண்ணால் கூட இந்த மேக்ஸிமம் லோயஸ்ட்டு இந்த டிஃப்ரெண்ட்டு இது மூணு அடிக்கடி வருது, அப்போ அதை கரெக்டாக பண்ணணும்னா கூட உங்களுக்கு ஒரு மூணு மார்க்கு கன்ஃபார்ம் கிடைக்கும். இந்த ஸ்டெப்ஸை வந்து நீங்கள் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி கொஸ்டின் நம்பர் 14 பார்த்துட்டோம், கொஸ்டின் நம்பர் 15 எப்படி பண்ணலாம், அதுவும் ரொம்ப ஈஸி. கொஸ்டின் நம்பர் 15 வந்து நம்ம பண்ண வேண்டியது ரெண்டு பேராகிராஃப். கொஸ்டின் நம்பர் ரெண்டு பேராகிராஃப் கொடுத்துட்றாங்க, ஏ பின்னு ரெண்டு பேராகிராஃப் கொடுத்துட்றாங்க. அதில் எந்த பேராகிராஃப் பெருசாக இருக்கோ அதை பையனை சூஸ் பண்ண சொல்லுங்கள். அதில் மொதல் வார்த்தை இப்போ ட்ரீஸ் அப்படின்னு இருக்கும் ஆரம்பிக்கும், ஃபாரஸ்ட்னு ஆரம்பிக்கும். அந்த மொதல் வார்த்தையை எடுத்து தலைப்பாக ஃபஸ்ட்டே சொல்கிறேங்க, எழுதி அழகாக ரெண்டு கட்டம் கட்ட சொல்லுங்கள். அது மேலே ரெண்டு வாட்டி பென்சிலை வச்சு நம்ம பையனை கட்டம் கட்ட சொல்லுங்கள். கட்டம் கட்டிட்டு ஐஃபோன் விட்டு ஐஃபோன் விட்டு எழுதியிருப்பாங்க. அந்த ஐஃபோனில் பையனுக்கு தெரிஞ்ச வார்த்தையை போட்டு ரெண்டு எழுத்து வார்த்தை, ஒரு எழுத்து வார்த்தை, மூணு எழுத்து வார்த்தை, எட்டாம் நம்பர் கொஸ்டினை நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அதை விட்டுட்டு எதிரானே இங்கே போட்டு சொல்லுங்கள். இப்போ ட்ரீஸ்னு பையன் ஆரம்பிக்கணும், ஃபர்ஸ்ட் லைனை மார்ஜின் விட்டு கொஞ்சம் தள்ளி ஆரம்பிக்க சொல்லுங்கள். எஸ் இருந்துச்சுன்னா ஆறுன்னு போட சொல்லுங்கள், எஸ் இல்லைன்னா
ஈஸுன்னு போட சொல்லுங்க, என்ன ஒன்னு போட சொல்லிட்டு, இல்ல அவனுக்கு தெரிஞ்ச வார்த்தையை போட்டு எழுத சொல்லுங்க, மீதி இருக்கிறத அப்படியே எழுத சொல்லுங்க. ட்ரீஸ் ஆர் குட், அங்க என்ன கொடுத்துருக்குறாங்கனோ அதை அப்படியே பார்த்து எழுத சொல்லுங்க. இது போல ஒரு ரெண்டு லைன் அப்படி அந்த ஐஃபோன்லாம் எடுத்துட்டு எடுத்துட்டு ஒரு மூணு லைன் வந்தோடனே முடிச்சிட சொல்லுங்க. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த பேர் ஆரம்பிக்கும் போது டி போட்டு ஆரம்பிக்க சொல்லுங்க. அங்கே இருக்குது இல்லை டி போட்டுட்டு கொஸ்டின் நம்பர் 8 சொன்ன இல்லைங்களா, 8ல சென்டர்ல இருந்து ஒரு 4 லைனை தூக்கி அப்படியே இங்கே எழுதி சொல்லுங்க. கண்டிப்பா ஒரு மாரல் கட்டணும், பையனுக்கு தெரியுதோ தெரியலையோ ஆல் இஸ் வெல் அப்படின்னு எழுதி ரெண்டு கட்டம் கட்ட சொல்லுங்க. சரிங்க சார், நான் பையன் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா படிக்கிறான் அப்படின்னா அவனுக்கு இதை கட்ட சொல்லுங்க. மாரல் கீழே தான் கட்டணும், சேவ் நேச்சர் சேவ் ஃபியூச்சர், இந்த இடத்துல ஸ்பெல்லிங் எழுதுறேன், நோட் பண்ண சொல்லுங்க. சேவ் நேச்சர் சேவ் ஃபியூச்சர், இதை எழுதி இதை கட்டமா கட்ட சொல்லுங்க கீழே. இந்த இடத்துல கீழே லாஸ்டாக கட்டுங்க. இது ரெண்டுத்தில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாரஸ்ட்டு ரெயினு ஹார்வெஸ்டிங் இது போல் எது வந்தாலும் சேவ் நேச்சர் சேவ் ஃபியூச்சரை நீங்கள் போடலாம். அது வரலன்னா ஆலிஸ் வெல் போட்டுருங்க. நம்ம வேற எதுனா டிசிப்ளின் பற்றிலாம் கொடுத்துருந்தா ஆலிஸ் வெல்லே போடுங்க. இதை ஞாபகம் வச்சுங்க, மூணு பேராக பிரித்து எழுதுங்க, ஒரு பக்கம் வர அளவுக்கு எழுதுங்க, அப்போ தான் 5 மார்க் வரும். ஒரு சில பேர் சொல்லுவாங்க இன்ஸ் ஜஸ்ட் ஃபில்அப் பண்ணி ஒரு அரை பக்கம் எழுதினாலே போதும், இல்லை ஒரே பேரை எழுதினா போதும் அப்படின்வாங்க. ஒரு பேரை எழுதுறது ரைட்டு தான், பட் அந்த ஒரு பேரை ஒரு பக்கம் வர அளவுக்கு எழுதணும். நம்ம ஸ்லோ லேர்னர்ஸ் ஒரு பேரை எழுதுன்ட்டு தான் எப்படி எழுதுவோம், அதுக்கு தான் இந்த மாதிரி எழுதிட்டிங்கன்னா தீ போட்டு தீ போட்டு ஆரம்பித்து 8வது லைன்லேருந்து ஒரு லான் லைனும் மீதி இருக்கிறத அந்த பேக்கில் இருக்கிறத எடுத்து எழுதிட்டிங்கன்னா பையன் வந்து ஞாபகம் வச்சுப்பான். 8வது லைனில் கிடைக்கலாம் கூட 18வதுல ஒரு போயம் கொடுத்துருப்பான், அந்த போயமை கூட எடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், அப்படியே லைனாக பேரகிற மாதிரி இந்த இடத்துல சென்டரில் எழுதலாம். எப்பயுமே ஃபர்ஸ்ட்லேயும் லாஸ்ட்லேயும் அங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ 15வது கொஸ்டினில் ஏவை எடுக்கிறீங்கன்னா ஏவில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் இருக்கணும். அதை நம்ம வச்சுங்க, சென்டரில் வேணால் நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இப்படி எழுதிட்டுனா கண்டிப்பாக பார்த்தோன்னே அவங்க தப்பை கண்டுபிடிச்சா கூட 8வதுலேருந்து இங்கே எடுத்து எழுதிருக்கத்தால தப்பு இருக்காது, வேற தான் இருக்கும். அப்போ தப்பு இல்லாதால கண்டிப்பாக 3 மார்க் நம்மளுக்கு என்ன பண்ணுறோம் போட்டுவிடுவாங்க. அதை நாம வச்சுங்க, ப்ராக்டிஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களால் மார்க்கை 3லேருந்து 4, 4லேருந்து 5 போகிறது கொஞ்சம் கஷ்டம், பட் 4 மார்க் வரைக்கும் உங்களால் ஈஸியாக கொண்டு போக முடியும். ஓகே குட், இப்போ நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம். இப்போ கொஸ்டின் நம்பர் 14, 15 பார்த்துட்டோம். கொஸ்டின் நம்பர் 16 ஸ்லோகன் மேட்சிங், அது நீங்கள் ஜென்ரல் கொஸ்டின், நீங்கள் அதை பார்த்து தான் போடணும். அது கூட ஒரு டிப்ஸு நான் சொல்கிறேன். இப்போ கொஸ்டின் நம்பர் 17 பார்க்கலாம். இப்போ 16க்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 90% 1வது கேள்விக்கு ஆன்சர் 1வதுல நேராக இருக்காது, 5வது கேள்விக்கு ஆன்சர் 5வதுல நேராக இருக்காது. அப்போ இந்த 1 5 தூக்கி இது 2 4 3 போட்டுருங்க. இந்த 2 3 தூக்கி 1 எல்லாம் 5 போடுங்க. எதனா 1 தான் பேலன்ஸ் நிற்கும், அது எங்கே போடாமல் இடம் பேலன்ஸ் இருக்கோ அது போட்டு விட்ருங்க. இப்போ போடும் போது கண்டிப்பாக உங்களுக்கு 2 அல்லது 3 மார்க்கு கன்ஃபார்ம் வரும். இந்த டார்கெட்டை மாற்றினீங்கனாலே போதும், 1 5 தூக்கி 2 4 போடுங்க, 2 4 தூக்கி 1 5 மாற்றி மாற்றி போடுங்க. போட்டிங்கன்னா 2 மார்க் அல்லது 3 மார்க் போடும். இது 16 ஒரு சிம்பிள் டிப்ஸ். சரி 17 ஒன்றா சார், 17 என்ன பண்ணலாம், ரொம்ப சிம்பிள். நீங்கள் இந்த மாதிரி ஒரு பொம் படம் போட்டிருக்கோங்க, யூ ஆர் ஹியர் அப்படின்னு போட்டிருக்கோம், இல்லைன்னா இந்த பொம்மை படம் போட்டிருக்கோம். அப்போ நீங்கள் எங்கே அந்த மேப்பில் இருக்கிறீங்கன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிங்க. அடுத்து மேலே 2 லைன் கொடுத்துருப்பாங்க, கைடியா ஸ்ட்ரேஞ்சர் டு த ஹாஸ்பிட்டல், இல்லை சில்க் சாரி ஏதோ ஒரு ரூம் அந்த இடத்துல கொண்டு போய் விடுங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த இடம் என்னென்னு அங்கே கொஸ்டினில் பார்த்து கண்டுபிடிச்சிட்டு அந்த இடம் மேப்பில் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிங்க. இப்போ அங்கேருந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பையன் நீங்களே அந்த இடத்துல இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிங்க. இமேஜின் இப்போ இந்த இடத்துல இருக்குங்க, நீங்களே அங்கே இருக்கிறீங்க, நீங்களே நடந்து பாருங்கள். உங்கள் இடது கை பக்கமோ வலது கை பக்கமோ திரும்ப சொல்கிறாங்கன்னா வழி போதும்னு வச்சிங்களா, திரும்பும் போது உங்கள் வலதுகை அங்கே இமேஜின் பண்ணிக்கோ, வலது கை இருந்துச்சுன்னா என்ன சொல்கிறீங்க நீங்கள், அந்த இடத்துல வலது கை பக்கம் திரும்பு அப்படின்னு சொல்லுங்கள். இடது கைனா இடது கை பக்கம் திரும்பு, அப்போ டேர்ன் லெஃப்ட் ஆர் ரைட்டு சொல்லுங்கள்.
நீங்கள் கிராஸ் பண்ணி போகும்போது ஏதாவது ஏரியா வச்சுன்னா அந்த ஏரியா பேர் அங்கே கொடுத்துருப்பாங்க. அந்த ஏரியாவுக்கு முன்னாடி கிராஸ்ன்ற ஒரு வார்த்தையை போட்டு அதை கிராஸ் பண்ணி போங்க. அப்புறம் மறுபடியும் எந்த பக்கம் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த டார்கெட்டை வந்து நீங்கள் போயிட்டு ஃபிக்ஸ் பண்ணலாம். சரி ஓகே, எப்படி சார் நம்ம அதை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி இப்போ நம்ம எப்படி இந்த ரூட்ஸை எழுதலாம், ரூட்ஸை எப்படி எழுதலாம். இப்போ போயிட்டோம், இங்கேருந்து இங்கே போகிறோம், போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இடத்துக்கு போயிட்டோம். இடத்துக்கு போயிட்டு அந்த பிளேஸ் எங்கே இருக்கும் அந்த இடத்துக்கு வந்துட்டோம். எல்லாத்துக்குமே டர்ன் லெஃப்ட்டு ரைட்டு கோ ஸ்ட்ரைட்டு அதை போட்டுனே வரும். பிளேஸுக்கு வரும், வரும்போது லாஸ்ட்டில் ரீச், ரீச்னு போட்டு அந்த பிளேஸை போடுறோம். இதை எப்படி சார் எழுதலாம், ஒரு ஃபார்மேட்டு உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன் பாருங்க. புது ஸ்லைடு ஒன்று நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், அதை பண்ணுறோம். கவனிங்க, க்வெஸ்சன் நம்பர் 17க்கு நம்பரை ஃபஸ்ட்டு கரெக்டாக போட்டுருங்க. போட்டுட்டு இப்படி ஸ்டார் போட்டு ஆரம்பிங்க. எங்கே இருக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு கோ ஸ்ட்ரைட். இந்த ஸ்ட்ரைட் ஸ்பெல்லிங் நிறைய பேர் தப்புவாங்க, எவ்வளோ சொல்லி கொடுத்தாலும் அதை ஒரு 10 முறை எழுத வச்சு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறேங்க. ஸ்ட்ரைட், அந்த ஸ்ட்ரைட் எழுதிட்டாலே நம்ம ரைட்டு சீக்கிரமாக எழுதலாம். இங்கே இருக்கிற ஏவு மட்டும் விட்டுனா ரைட். இப்போ ரைட் பக்கம் திரும்பணும் அப்படின்னு வச்சிங்களேன், TURN. இது வந்து க்வெஸ்சன் பேப்பரில் கீழே இருக்கும் லாஸ்ட்டில், டேர்ன் ஓவர் அதை பார்த்து எழுதுறீங்க. இதில் ஏவு விட்டுட்டு ரைட் எழுதுங்க பாருங்க. டர் ரைட், வெரி குட். இப்போ இதை ரெண்டு கட்டை எதுனா மீதியெல்லாம் நீங்கள் போட்டே போகலாம். டர்ன் ரைட்டு திரும்பினா மறுபடியும் கோ ஸ்ட்ரைட், எங்கே திரும்பினாலும் கோ ஸ்ட்ரைட்டை ஒன்று போட்டுங்க. திரும்பினாலே அவன் ஒரு டைம் போகிறான் முன்னோக்கின்னு அர்த்தம். இப்போ எங் போகும்போது குறுக்கள் எதனா வருதுன்னா அதை கிராஸ்ன்ற வார்த்தையை போட்டு, CROSS இந்த வார்த்தையை போட்டு அங்கே இருக்கிறத அப்படியே எழுதுங்க. கிராஸ் மெயின் ரோடு, அங்கேயே கொடுத்துருப்பாங்க மார்க்கெட்டு பஸாருன்னு. மெயின் ரோடை கிராஸ் பண்ணோடனே அவன் திரும்புகிற மாதிரி வரும். டர்ன் லெஃப்ட், LEFT கூட தப்புணும், பையன் ஈக்கு பதில் ஐ போடுவான், அதையும் கரெக்ட் பண்ணிங்க. அப்புறம் லாஸ்ட்டாக கோ ஸ்ட்ரைட், அவன் அந்த இடத்துக்கு நேராக போகிறான், போயிட்டு ரீச் ஆகிட்டான். ரீச் ஆனவுடனே பையனுக்கு அந்த பிளேஸ் பேர்லாம் கண்டுபிடிச்சதே தெரியாது, அதனால் என்ன பண்ண சொல்லுங்கள், கேபிட்டல் லெட்டரில் இதை பண்ண சொல்லுங்கள், RECH, ரீச் த பிளேஸ். அப்படி எழுதிட்டா போதும், கண்டிப்பாக ஒரு 7 இன்ஸ்ட்ரக்ஷன் வர மாதிரி எழுதுங்க. 2, 4, 6, 7 வந்திருக்கு. ஒரு 7, 8 இன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்டாக தப்பு இல்லாமல் எழுத சொல்லுங்கள். இங்கேயும் ஒரு லைனுக்கு ஒரு லைன் கேப் விட்டு எழுத சொல்லுங்கள். கேப் விட்டு எழுதும் போது அது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பேஜ் கிட்ட வந்துடும் நம்ம பப்ளிக் பேஜில். அப்போ பையனுக்கு வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். மார்க் போகிறவங்க டிக் பண்ணி நம்மளுக்கு கண்டிப்பாக 5, நிறைய பேர் 5 கொடுக்குறாங்க. நிறைய பேர் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பேராகிராஃப் மாதிரி எழுதணும்னு சொல்லுவாங்க, பட் நோ ப்ராப்ளம். நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் மாதிரி வந்துடும், அதனால் பிரச்சனை இல்லை, இதுவும் சென்டென்ஸ் தான். கண்டிப்பாக 4 மார்க்கு குறையறதில்ல, அதான் ஞாபகம் வச்சுங்க. சரி ஓகே, வாங்க நம்ம அடுத்த க்வெஸ்சன் போகலாம். அந்த ஸ்பெல்லிங் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுறோங்க பையனுக்கு, 10 முறை 5 முறை எழுத எழுத வச்சுனே இருங்க. ரோடு மேப்பை ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணாலும் திரும்ப ஃபுல்லாக அடிச்சுட்டு ஃபஸ்ட்லேருந்து எழுதுக்கணும், அவன் நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக பையன் புரிஞ்சுங்க. அடுத்த க்வெஸ்சன் போகலாம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற க்வெஸ்சன் வந்து 18th question. 18th question வந்து ரொம்ப எளிமையான ஒரு க்வெஸ்சன் தான். நம்ம வந்து ஏற்கனவே இங்கிலீஷ் ஃபஸ்ட் பேப்பரில் நம்ம 51க்கு என்ன செய்கிறோமோ, இங்கிலீஷ் செகண்ட் பேப்பரில் க்வெஸ்சன் நம்பர் 5க்கு என்ன செய்கிறோமோ அதே தான். அங்கே பேராகிராஃபு, இங்கே போயம், அதுதான் வித்தியாசம். ஒரு போயம் மேலே கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா கீழே ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க, பேராகிராஃப் இடையில இடையில ஒரு டேஷ் கொடுத்துட்டு போவாங்க, ஒரு 5 டேஷ் இருக்கும். இந்த 5 டேஷை தான் பையன் கண்டுபிடிச்சி ஆன்சர் எழுதணும். மொதல் டேஷை, டேஷுக்கு முன்னாடி இருக்கிற வார்த்தையும் பின்னாடி இருக்கிற வார்த்தையும் பார்த்துக்க சொல்லுங்கள் பையனை. இதை பார்த்துக்கிறதுக்கு முன்னாடி பையன் என்ன பண்ண சொல்லுங்கள், போயம்ல ஏன்னா ஒரு முறை ரெண்டு முறை நல்லா உற்று பார்த்துன்னு வந்துட சொல்லுங்கள். பார்த்துட்டு இங்கே இருக்கிற அந்த வார்த்தையை எடுத்துகிட்டு போயிட்டு ஃபஸ்ட்லேருந்து தேட சொல்லுங்கள். கண்டிப்பாக எங்கன்னா ஒரு இடத்துல இருக்கும், போகிற போயம்லாம் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுக்குறாங்க, எங்கன்னா ஒரு இடத்துல இருக்கும். அந்த வார்த்தைக்கு அடுத்தோ இந்த வார்த்தைக்கு அடுத்தோ இடையில இருக்கிற அந்த வார்த்தை தான் ஆன்சர். பையன் அந்த அளவுக்கு கண்டுபிடிச்சி எழுத மாட்டான் கரெக்டாக எக்ஸாக்டாக. அதனால இந்த வார்த்தை எந்த லைன்ல இருக்கோ அந்த லைனை அப்படியே எடுத்து எழுத சொல்றேன், ஒன்றுன்னு போட்டு அந்த லைனை ஃபுல்லாக அப்படியே எழுத சொல்றேங்க.
அதே போலதான் ரெண்டுக்கு மூணுக்கு நாலுக்கு அஞ்சுக்கும் அந்த முன்னாடி பின்னாடி இருக்கிற வார்த்தையை கண்டுபிடிச்சி அதை மேலே தேட சொல்லுங்க, அந்த லைன் கிடைக்கும், அந்த லைன் எடுத்து சொல்லுங்க. சில நேரங்களில் பார்த்தோன்னா இந்த லாஸ்ட்ல இருக்கும், அப்ப அடுத்த லைனையும் சேர்த்து ரெண்டு லைனா கூட சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்லோ லைனர்ன்றதால பையனுக்கு பேப்பர் தத்தும் போது அவங்களுக்கு தெரியும், ரெண்டு லைனா ஏ சொல்லுங்க, மேக்சிமம் ஒரு லைனுக்குள்ள முடிக்கிற மாதிரி பாத்துங்க, அது பெட்டர். இதே போல முடிச்சுன்னு வர சொல்லுங்க. சார் நான் ஒரு பையன் வந்து கேட்பா என்கிட்ட, சார் நான் தேடுங்க சார், இந்த வார்த்தை இந்த முன்னாடி இருக்கிற வார்த்தை மட்டும் இங்கே இல்லவே இல்லை பாருங்க சார். நம்ம பையனுக்கு ட்விஸ்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க, இதே வார்த்தை தான், ஆனால் அந்த வார்த்தைக்கு வேற ஒரு வார்த்தையை அங்கே போட்டு கொடுத்துருப்பாங்க, அப்போ பையனால் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ என்ன பண்ண சொல்லுங்க, பையன் ஏற்கனவே ஒரு நாலுக்கு எழுதிட்டு இருப்பான், அப்போ மீதி இந்த போயமில் நாலுக்கு எழுதின லைன் தவிர மீதி என்ன லைன் இருக்கோ அதை தூக்கி அந்த வார்த்தையை கண்டுபிடிக்க முடியாத இதுக்கு என்ன சொல்லுங்க, எழுதுற சொல்லுங்க. அப்போ கண்டிப்பாக பையனுக்கு மூணு அல்லது நாலு கன்ஃபார்ம் இந்த இடத்துல ரைட் கிடைக்கும். அதை ஞாபகம் வச்சு சொல்லுங்க, இதை ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுங்க. இதுவும் ப்ராக்டிஸ் தான், ஒரு அஞ்சு போயம் செட்டு இதை போல கொடுத்துட்டு அஞ்சு கொஷினை கொடுத்துட்டு நீங்கள் கண்டுபிடிச்சே சொல்லுங்கள். பையன் நல்லா பொறுமையாக கண்டுபிடிக்கிறேன், ஆனால் ஒரு சில பசங்க ரொம்ப லேட் பண்ணிட்டு டைம் பத்தலைன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் ப்ராக்டிஸ் இஸ் பர்ஃபெக்ட். அதனால் இந்த கொஷின்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு லைனாக அட்டன் பண்ண சொல்கிறேங்க, மீது ஒன் மார்க்கெல்லாம் லாஸ்ட்டாக ஆன கான்சன்ட்ரேஷன் பண்ண சொல்லுங்கள். சரி, 18 இப்படி தான். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஒரு கடைசி கொஷின் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 19 பி. பத்தொன்பதுல ஏ சார் நம்ம அட்டன் பண்றதுல அப்படின்னா ஸ்லோ லேர்னர் டிரான்ஸ்லேஷன் பண்ணுவானா ஒரு தமிழ்ல இருக்கிறது இங்கிலீஷ்ல அப்படின்றது கொஞ்சம் டவுட். அதனால தான் இப்ப நம்ம என்ன பண்ணலாம், லுக் அட் த பிக்சர் அண்ட் எக்ஸ்பிரஸ் யுவர் வியூஸ். இந்த க்வெஸ்சனுக்கு ஒரு ஃபார்மேட் வச்சுட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். இப்ப பிக்சர் வந்துருச்சு, ஒரு பிக்சர் கொடுத்துருவாங்க, அவன் பிக்சர் எது வேணாலும் கொடுத்துட்டு போட்டோம். இப்பெல்லாம் பிக்சருக்கு மேல ஒரு தலைப்பு கொடுக்குறாங்க, அதை பையனை பார்க்க சொல்லுங்க. பிக்சருக்கு மேலே தலைப்பு கொடுத்தா ஒன்றும் ஈஸி, ஒரு மார்க் ரெண்டு பேர் வாங்கிடலாம். தலைப்பு கொடுக்கலன்னா நம்ம வழக்கு மூலம் எழுதுறதை சொல்லுங்கள். பையனுக்கு ஒரு நாலஞ்சு வார்த்தையை நல்லா ஞாபகப்படுத்தி வச்சுருங்க. பிக்சரில் எது இருக்கோ அதை போட சொல்லுங்கள். நம்ம வழக்கு மூலம் என்ன பண்ண சொல்லுங்கள் பையனை, நம்ம ஃபார்மெட் அதுக்கே இருக்கும், நீங்கள் எல்லாமே நல்லா பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டார் போட்டு ஸ்டார் போட்டு ஒரு லைன் விட்டு விட்டு சொல்லுங்கள், அது ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு தி பிக்சர் அங்கேயே இருக்கும் கொஷின், அதை எடுத்து அப்படியே தப்பு இல்லாமல் எழுத சொல்லுங்கள். பிக்சரே நிறைய பையன் தப்பாக எழுதுறானுங்க, அதை பார்க்க சொல்லுங்க. த பிக்சர் இஸ் அபவுட்னு ஃபர்ஸ்ட் லைன் ஆரம்பிச்சு ஒரு டேஷ் போட்டு அந்த டேஷில் உள்ள தலைப்பு இருந்தால் தலைப்பு எடுத்து சொல்லுங்க. தலைப்புலாம் அந்த பிக்சரில் அவனுக்கு என்ன இங்கிலீஷில் தெரியுதோ, இப்போ ஒரு பிக்சரில் ஒரு மட்ரி இருக்கு, ஒரு டீச்சர் இருக்காங்க, கிளாஸ் ரூம் இருக்கு, எது தெரியுதோ அதை எடுத்து செய்ய சொல்லுங்க. இந்த இடத்துல அந்த என்ன தலைப்போ அதை எழுத சொல்லுங்க. அதுக்கப்புறம் தி பிக்சர் அப்படியே வந்துட்டே இருக்கணும் ஒரு 7 சென்டென்ஸ் வரைக்கும், அதை என்ன சொல்லுங்க அப்படியே சொல்லுங்க. த பிக்சர் இஸ் மீதியாவும் எதுவுமே வேணாம், சொல்கிறத அப்படியே சொல்லுங்க. பியூட்டிஃபுல் ஸ்பெல்லிங் மட்டும் பியூட்டிஃபுல்க்கு அபவுட்டுக்கு மட்டும் மன சொல்லுங்க. இதை அப்படியே எடுத்து கீழே எழுதி டேஷ் போட்டிருப்போம், இதே போல எழுதி பிக்சர் இஸ் ஒண்டர்ஃபுல். அது எப்படி வேணா இருக்கட்டும், நல்லா இருக்குது நல்லா இல்லை, உனக்கு ஒண்டர்ஃபுல் அதுவும் தான். அதே மாதிரி பிக்சர் இஸ் சென்சிபிள் ஒன்று போட சொல்லுங்க, சென்சிபிள். பிக்சர் பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கும், த பிக்சர் இஸ் பிளாக் அண்ட் போட சொல்லுங்க, அண்டு கூட போட மாட்டாங்க, எப்படி போட சொல்லுங்க அண்ட் ஒயிட். அதுக்கப்புறம் ரெண்டு லைன் கண்ண முடியுமே, ஐ லவ் த பிக்சர். அதுக்கடுத்து I like the picture. இதை வந்து பார்த்தீங்கன்னா 2, 4, 6, 7 லைன் இங்கே வந்துருச்சு. இந்த 7 லைன் எந்த பிக்சர் கொடுத்தாலும் அவன் அப்படியே சொல்லுங்க, இந்த டேஷ் மட்டும்தான் மாறும், இங்கே இருக்கிறது மட்டும்தான் மாறும், மீதி எந்த பிக்சர் கொடுத்தாலும் இந்த 7 லைனை அப்படியே சொல்கிறேங்க. அதுக்கப்புறமா அவனுக்கு இன்கேஸ் அது உள்ளே இருக்கிற ஒரு 2 வார்த்தை 3 வார்த்தை இங்கிலீஷில் தெரிஞ்சாலே அவன் வந்து கண்டிப்பாக ஒரு 2 மார்க் அந்த இடத்துல ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். வெறும் ஐசி மட்டும் போட சொல்லுங்க, ஐசி உள்ள அவன் என்ன பார்க்குறான், ஐசி ஏ பாய், ஏ பாய் கூட வேணாம் பாயை போட சொல்லுங்க. ஐசி ஒரு போர்டு பார்க்குறான்னு வச்சுக்கோங்க, போர்டு இதுபோல் சிம்பிளாக வால் சோறு போட சொல்லுங்க. கண்டிப்பாக மேக்சிமம் எல்லா பிக்சர்லேயும் ஒரு தரை தளம் இருக்கும், அதனால் ஐசி ஃப்ளோர்னு ஒன்று எல்லா பிக்சர்லேயும் அவனை போக சொல்லுங்க. எல்லாத்துலேயும் மேக்சிமம் இது ஒன்று வருது, ஐசி ஸ்கை எஸ்கேஒய்
அப்படி ஒரு ஒரு நாளைக்கு தெரியறது மட்டும் சொல்லுங்க, தெரியாத தேதி தப்பு வாங்கணும், ஒரு தப்பு வந்துச்சுன்னா அரை மார்க் ஒரு மார்க் தூக்கிடுவாங்க. அப்ப அங்க ஒரு 7, இங்க ஒரு 4, 5, 8 ஆனா ஒரு 10 லைன் வந்துருச்சுன்னா போதும். கண்டிப்பா 5 5 இந்த இடத்துல நிறைய பேர் போடுறாங்க. அதை மட்டும் பையனை வந்து நல்லா பார்க்க சொல்லுங்க. பார்த்தீங்கன்னா அவன் வந்து கண்டிப்பா இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு நிறைய வந்து பிராக்டிஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வகையில் ப்ராக்டிஸ் பண்ணோன்னா அவனோட மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 5 குறையவே குறையாது, 45 குறையவே குறையாது. அதை ஞாபகத்தில் வச்சுங்க. இந்த வகையில் அவன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஒரு 4-5 இங்கிலீஷ் செகண்ட் பேப்பர், ஒரு 4-5 செட்டு எழுதினாலே போதும். மீதி வந்து பார்த்தீங்கன்னா மீதி கொஷின்ஸ் எல்லாம் 1 மார்க்ஸு, அந்த 1லேருந்து 4 கொஷின் வரைக்கும். அந்த 1வது கொஷினும் அதே போல் தான், 16வது கொஷினா மாதிரி 1-5 தூக்கி 2-3 போட சொல்லுங்கள், 2-3 தூக்கி 1-5 போட சொல்லுங்கள், அது போல் 1 போட சொல்லுங்கள். 2வது கொஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 3ல பேர் இருக்கும், நேம்ஸ், அந்த நேம்ஸில் ஏதாவது வந்துக்குதான் பார்த்து அந்த நேம்ஸ் எடுத்து சொல்லுங்கள். ஷெல்லி 1 கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வருது, அதை போட்டுக்க சொல்லுங்கள் 2வது கொஷினுக்கு. 3வது கொஷினும் மேட்சிங் தான், 1-2 1-5 போடுங்க, 1-5 2-3 4க்கும் இதுக்கும் போடுங்க. அடுத்த 4வது கொஷின் அங்கேயே ஆன்சர் இருக்கும், மேக்ஸிமம் ஆன்சர் பியில் இருக்கும், அதை பார்த்துக்க சொல்லுங்கள். இவ்வளோதான். கொஷின் நம்பர் 6 கூட ஒரு க்ளூ சொல்லலாம். கொஷின் நம்பர் 6க்கு அவன் டேஷ் எழுத மாட்டான். அதுபோல் டேஷுக்கு முன்னாடி இருக்கிற 3 வார்த்தை மட்டும் 1 2 3 4 5 போட்டு அந்த 3 வார்த்தை மட்டும் எடுத்து எடுத்து அழகாக அப்படியே சொல்லுங்க. ஒரு சில டைம் நம்மளுக்கு டிக் அடிக்கும்போது என்ன பண்ணுவாங்க, பாம்பு போன்னு தான் போடுவாங்க, அசல்ட்டெல்லாம் போட மாட்டாங்க. போடும்போது அங்கேயும் ஒரு 2 மார்க் போட மாதிரி நமக்கு கிடைக்க வாய்ப்பு உண்டு. அடுத்து கொஷின் நம்பர் 9, கொஷின் நம்பர் 9ல டேஷுக்கு கீழே என்ன இருக்கும் அதை அந்த ஒரு 2-3 வார்த்தை எடுத்து அந்த டேஷில் எழுதி சொல்லுங்க. கொஷின் நம்பர் 9 மேக்ஸிமம் ஃபுல்லாக பேராகிராஃபாக அப்படியே எழுதி சொல்லிட்டு டேஷுக்கு கீழே எடுத்துக்கு அந்த டேஷில் டேஷில் மேலே டேஷ் இருந்துச்சே கீழே எழுதுங்க, கீழே டேஷ் இருந்துச்சுனா மேலே கிட்ட எடுத்து எழுதுங்க. இப்படியே கூட ஒரு 2-1 மார்க் அங்கே கிடைக்க வாய்ப்பு உண்டு. ஸோ நீங்கள் ஓவராலாக பார்க்க போனீங்கன்னா கண்டிப்பாக இங்கிலீஷ் செகண்ட் பேப்பரில் 50-55 மார்க்கு கண்டிப்பாக டார்கெட்டை சூப்பராக எடுப்போம். பையன் ஒரு ஒரு டைம் தப்பு பண்ணும்போது எந்த இடத்துல தப்பு பண்ணுறோமோ அந்த இடத்துல ஸ்டார் போட்டுக்காமிங்க. ஸ்டார் போட்டு இந்த கொஷின் எழுதியிருந்தா 1 4 மார்க் 5 மார்க் எடுத்துருக்கலாம்டான்னு சொல்லுங்கள். அடுத்த வாட்டி அந்த பையன் எழுதும் போதே சொல்லுங்கள், டே போன வாட்டி இந்த கொஷின் 8வது கொஷினில் தப்பு பண்ண இந்த இடத்துல அதை எழுதுறா அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு கான்சன்ட்ரேஷனாக இருக்கும். நீங்கள் ஸ்டார் போட்டாலே அந்த கொஷின் எழுதும்போது அவனுக்கு ஒரு அட்டென்ஷன் வரும். இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. ஓகே, இங்கிலீஷ் செகண்ட் பேப்பரில் இப்போ 50 மார்க் எடுத்துட்டு எடுப்பாங்க. நம்மளோட அடுத்த வீடியோவில் இங்கிலீஷ் ஃபஸ்ட் பேப்பரில் பையனை ஒரு 40 மார்க் எடுக்க வச்சதுனாலே அது பெரிய விஷயம். ரொம்ப ஸ்லோவில் எனக்கு சொல்கிறேன், படிக்கிற பையனுக்கு அது ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட் பேப்பர் தான் ஈஸி படிக்கிற பையனுக்கு, செகண்ட் பேப்பர் தான் அவனுக்கு மார்க் வராது கொஞ்சம் வருவான். பட் இங்கே பிரச்சனை இல்லை, இதை மட்டும் பார்த்துங்க. நம்மளோட அடுத்த வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் வரும் வந்து விடைபெறுவது உங்கள்